ஹலோ வணக்கம் மக்களே, மேட்ச் 21 ஆஃப் டிடபிள்யூஎல் சேது எஃப்சி வர்சஸ் தமிழ்நாடு போலீஸ். இன்னைக்கு அற்புதமான ஒரு காலை, நல்ல மழை சென்னையில். ஸோ எப்படியோ மழையில் நனைஞ்சு எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த மேட்ச் அதுக்கு வேர்தியான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே டாப் டீம்ஸ், ரெண்டுமே ஸ்ட்ராங் டீம்ஸ். ஸோ உங்களுக்காக டீம்ஸை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஸ்டார்டிங் லைன் அப்போ உங்களுக்காக ரீட் பண்ணிடுறேன். சேது எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப், நம்பர் 1 கோல் கீப்பர் தேவி, நம்பர் 5 சுமித்ரா, நம்பர் 6 அனிதா, நம்பர் 9 தேவ்நிதா ராய், நம்பர் 13 கௌசல்யா, நம்பர் 15 பவுடி, நம்பர் 16 பவித்ரா, நம்பர் 17 துர்கா, நம்பர் 18 எலிசபெத், நம்பர் 26 சப்னம், நம்பர் 28 சுனிதா சர்க்கார். இவங்க டீமோட கோச் மிஸ்டர் மௌரியா சேது பாண்டியன். அண்ட் கம்மிங் டு தமிழ்நாடு போலீஸ் ஃபுட்பால் டீம், நம்பர் 2 தீபாலட்சுமி, நம்பர் 4 அன்னக்கிளி, நம்பர் 8 சுந்தரி, நம்பர் 9 தனம், நம்பர் 11 கமலி, நம்பர் 14 இந்திராணி, நம்பர் 15 சுபஸ்ரீ, நம்பர் 16 சதீஷ்குமாரி, நம்பர் 17 இளையராணி, நம்பர் 22 சரண்யா கே, நம்பர் 25 நதியா. ஸோ இன்றைக்கி மேட்ச் ரெஃபரி ரூபா தேவி அவர்கள், அசிஸ்டன்ட் ரெஃபரி 1 மிஸ்டர் வசந்தகுமார், அசிஸ்டன்ட் ரெஃபரி 2 மிஸ்டர் வேலாயுதம் ஜெயக்குமார், ஃபோர்த் அஃபீஷியல் மிஸ்டர் செல்வகுமார் செல்லதுரை, அண்ட் மேட்ச் கமிஷனர் மிஸ்டர் பகவதி ராஜ் பி. ஸோ எஸ், டீம்ஸ் ஆர் ரெடி. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே ஹியர் அட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். கிக் ஆஃப் ஆகும்போது டைம் ஆன் பண்ணிக்கோ. எஸ், கேம் இஸ் கிக்ட் ஆஃப். போலீஸ் ஆர் பிளேயிங் இன் ப்ளூ அண்ட் க்ரீன் அண்ட் சேது எஃப்சி ஆன் ப்ரௌன் அண்ட் பிளாக். ஸோ போலீஸ் இன்றைக்கி ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பாங்க, ஒரு சாலிடான கேம் விளையாடணும் அப்படின்னு. போன வாட்டி சேது எஃப்சிக்கு வந்து எஃப்சி தமிழச்சு ஒரு செம்மையான ஃபஸ்ட் ஹாஃப் காமிச்சிருக்காங்க. ஸோ அதிலேருந்து சேது எஃப்சி வந்து இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்க. நல்ல ரெயின், சென்னையில் 5 நாளைக்கு ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நானும் நேற்று ப்ரெடிக்ஷன் பார்த்தேன், ஆனால் இந்த அளவு இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ எஸ், த்ரோ இன் டு தமிழ்நாடு போலீஸ். லெஃப்டில் ரொம்ப ஓக்கலாக இருக்காங்க டீமில் எல்லோரும். ஸோ லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து சேர்த்து விளாட்றாங்க. ஓகே, நல்ல பிளாக். ஐ திங்க் போலீஸ் பஸ் மட்டும் பார்க் பண்ணுறது ஏம் கிடையாது, அட்டாக்கும் ஏம் தான். ஸோ ஃபார்மேஷன் வைஸ் பார்த்தா போலீஸ் ஆர் கோயிங் ஃபார் 4-4-2 ஃபார்மேஷன். சேது எஃப்சி வந்து கைண்ட் ஆஃப் 4-3-3. ஸோ சேது வித் கிவ் அண்ட் கோ, சென்ட்ரலில் ஃப்ரீ ஆகிடுச்சு. சேதுவில் நல்ல அட்டாக். சுமித்ரா வித் அ பால், சுமித்ரா ஸ்பிரிட்ஸ் பிளே. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது தான் கேமுடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. ஓகே, பேஷன்ஸ். ஓ, சுமித்ரா வித் 1-2, பட் ஒண்டி அஸ் ஃபார் அஸ் அ தமிழ்நாடு போலீஸ் டிஃபெண்டர். நவ் தே கெட் த பால், ஒரு வீக்கான ஷாட், தட் இஸ் ஈஸி ஃபார் சரண்யா டு கலெக்ட். சரண்யா கேமை காம் டவுன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மார்னிங் எல்லோரும் வார்ம்அப் ஆகி நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நல்ல ஒரு 1-2.
கமலி ஆன் தி அட்டாக் ஃபார் போலீஸ் ஆனால் பாவடி நோ நான்சென்ஸ் கிளியரன்ஸ். போலீஸ் வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம்ஸ், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி டால் டீம்ஸ். ஸோ த்ரோயிங் டு போலீஸ். ஒரே சவுண்ட், ஆனால் கிரவுண்டுக்கே கேட்குது. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் ஆர் பீயிங் வெரி வோக்கல் வித் தேர் கேம். இன்னொன்று என்னென்னா, போலீஸ் டீமை பொறுத்தளவு எல்லோருமே அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மேட்ச் ஃபிட்னஸ் ஆர் மேட்ச் ட்ரைனிங் வேணால் பத்தாமல் இருந்துக்கும், பட் ஃபுட்பால் கேம் தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான் எல்லோரும். நல்ல பால், நல்ல த்ரூ பால் அட்டெம்ப்ட். ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் சேது ஒரு சிப்பின் ட்ரை பண்ணுறாங்க, பட் கோல் கீப்பர் இஸ் ஈஸி டு கலெக்ட். இன்னும் கண்ட்ரோல் பண்ணி ஷூட்டை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஷீ ஹேட் ஆல் த டைம் இன் த வேர்ல்டு. சேது எஃப்சியை இது வரைக்கும் சேது எஃப்சிக்கு அகேன்ஸ்டாக எந்த டீமும் கோல் அடிக்கலை இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ வில் வெயிட் அண்ட் சி இஃப் தட் ரெக்கார்ட் இஸ் ப்ரோக்கன் இன் திஸ் கேம். சேது எஃப்சி நல்ல ஒரு த்ரூ பால் டு சுனிதா சர்கார். சுனிதா சர்கார் கண்ட்ரோல்ஸ் த பால், ஷீ இஸ் வெரி குட் வித் அ கிராஸ். ஷீ கிராஸஸ் இட், பட் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு. ஸோ கிளியர்ட் பை நம்பர் 4 அன்னக்கிளி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். ஸோ கார்னர் ஃபார் சேது எஃப்சி. ஒலிம்பிக் கோல் போகக்கூடாதுன்னு ரெண்டு பிளேயர்ஸை நியர் போஸ்ட் ஃபார் போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஓகே, கோல் கீப்பர் கலெக்ட்ஸ் அ பால். சரண்யா குவிக் வித் அவர் அட்டாக். போலீஸ் வித் அ வெரி கேர்லெஸ். எஸ், அட்டாக் மேலே அட்டாக். ஆனால் இங்கே போலீஸும் சும்மா இல்லை, நல்ல ஹெட்டர். ஆனால் ஓ சாரி, நிறைய மிஸ் பாசஸ் பை போலீஸ் ஏர்லியான இந்த கேம். சுனிதா சர்கார் ஃபயரிங் ஆன் த ரைட் விங், நல்ல ஒரு கிராஸும் கூட லே ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் நல்ல ஷாட். சரண்யா கலெக்ட்ஸ் இட் ஈஸிலி அகெயின். ஸோ கோல் கிக். அட்டாக் பை போலீஸ், வீக் ஷாட் பட் ஸ்பில்ட் பை த கீப்பர். வி கேன் சி சேது எஃப்சி மேனேஜர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் த அட்டாக். யா, ஸோ வெல்கம் ரோன். அன்னைக்கு சம மழை நான் வரும்போதே, பயங்கரமான மழை. அவ்வளவு ஹெவி ரெயினை தாண்டி வந்ததுக்கான பலன் இங்கே கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை, ஆரம்பமே செம டைட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பலன் இருக்குது. அண்டு இந்த டோர்னமெண்ட்டில் சேதுவை அடிக்கிறதுக்கு நிறைய ப்ராபிலிட்டி இருக்கிற டீம் தான் தமிழ்நாடு போலீஸ் தான். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் பேட்டில் அவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஆமாம், அண்டு ஒரு நல்ல கார்னர் ரெடி டு கவர் இட் அப். ஸோ அதனால
தெரியல, அப்படி ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்னொரு கார்னர் ஃபார் தமிழ்நாடு போலீஸ், ஃபார் தமிழ்நாடு போலீஸ். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், தமிழ்நாடு போலீஸை பொறுத்தளவு எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் அவங்கெல்லாம் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மேட்ச் ஃபிட்னஸ் அண்ட் ட்ரைனிங் வேணால் கம்மியாக இருக்குமா இருக்கும், பட் ஃபுட்பாலிங் சென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆ ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இவங்கள வந்து அமைச்சர் பிளேயர்ஸ் கேட்டகரியில் வைக்க முடியாது, டு பி ஆனஸ்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் சேது எஃப்சியை பீட் பண்ணுற அபிலிட்டி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு போலீஸுக்கு தான் ரொம்ப அதிகம், மோர் தென் எனி அதர் டீம். அது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் எல்லா டீம்ஸுமே தே வுட் வாண்ட் டு டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் சேது எஃப்சி, பட் ஆனால் தமிழ்நாடு போலீஸ் அட்டாக் பண்ணா அட்டாக் மோடில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நல்ல சான்ஸே ரெண்டு கிடச்சிது, பட் இன்னொரு சான்ஸ் இருக்கு, சான்ஸ் நல்ல கிராஸ், புவர் கிராஸ் பேசிக்கலி. அவங்க வெயிட் பண்ணிருக்கணும், பட் ஆனால் அவங்க ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணிட்டாங்க, அவ்வளோ டைம் இல்லை. ஸோ கம்மிங் டு சேது எஃப்சி, சேது எஃப்சி வந்து ரொம்ப வித் ஆஃப் த பிச்சை யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆமாம், லைக் அவங்களுக்கே வந்துட்டு லைக் அவங்களுக்கு ஒரு ஐடியா என்ன இருக்குன்னா வந்து எல்லாருமே லாஸ்ட் மேட்ச் மாதிரி எல்லாருமே வந்து சிட் பேக் பண்ணிட்டு ஆடுவாங்களோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ மேபி அவங்க அதுக்காக கூட அவங்க வந்துட்டு லைக் சிட் பேக் பண்ணுறவங்கள லைக் வெளில எடுக்கிறதுக்கு வைடாக கூட போட்டு ஆடுற மாதிரி ட்ரை பண்ணலாம் அவங்க. ஆமாம், ஸோ அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ எஸ், இப்போ வந்து சேதுவுக்கு ஒரு பேசேஜ் ஆஃப் ப்ளே. ஸோ எஸ், த்ரோ இன். இது வரைக்கும் முடிஞ்ச ஒரு 9 நிமிஷத்தில் வி ஹவ் ஹேட் 2 ஸ்பெல்ஸ் ஆஃப். ஸோ எஸ், போலீஸ் ஆன் தி அட்டாக், நல்ல பால், வண்டர்ஃபுல்லான த்ரூ பால் டு கமலி, கமலி அகெயின் ஸ்கொயர் டு தனம், சாரி சுந்தரி, சுந்தரி வித் ஸ்கொயர் பால். ஆனால் நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. ஐ திங்க் இந்த கேமில் வந்து போலீஸ் ஆர் மோர் வோக்கல். த்ரூ பால் ஃபார் சேது எஃப்சி, 1-on-1 வித் கீப்பரா, இல்லை நல்ல ஒரு சுனிதா சர்கர், ஓ செம்ம ஷாட், வெல் சேவ்ட் பை த கீப்பர். இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். டக்குன்னு ஒரு நிமிஷம் போலீஸ் கான்சன்ட்ரேஷன் விட்டாங்க, அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க சேது எஃப்சி. போலீஸ் ஆர் புஷிங் மோர் பிளேயர்ஸ் அப் ஃப்ரண்ட் அட்டாக்காக. திருப்பி ஒரு பால், ஆஃப் சைட், ஃப்ரீ கிக் டு தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் ஸ்லோவாக கேமை ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. ஆமாம் ரோன். ஸோ இப்போ ஒரு ஆஃப் சைட் கிக்கா, ஆஃப் சைட்னால வந்து கிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்லோ பண்ணுறாங்க கேமை, ஏன்னா அவங்க கண்ட்ரோல் எடுத்து ஆடணுன்றதுக்காக இருக்கலாம். அவங்க லைக் அவங்க பிளேயர்ஸ் கால் பண்ணுறதே வந்து ஹோல்ட் பண்ணி ஆடுங்க. சுமித்ரா ஒரு நல்ல ரன், ஒரு நல்ல பாஸ், நல்ல த்ரூ பால், 1-on-1 வித் தி கீப்பர், ஒரு டிஃபண்டர் வந்துட்டாங்க, நல்ல சேவ், நல்ல சேவ், நல்ல பிளாக் அகைன், இன்னொரு ஷாட் இருக்கு, ஷாட் வெளிய போயிடுச்சு. கீப்பர் ஆக்சுவலா பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க சரண்யா. இது வந்து ஒரு ரெண்டாவது க்ரூஷியல் சேவ்னு சொல்லலாம். ஆமா, லாஸ்ட் மேட்ச் வுமன் ஆஃப் தி மேட்ச் வேற. இல்ல எனக்கு வந்து லைக் சரண்யா வந்து தி பெஸ்ட் கீப்பர் இன் டிடபிள்யூ. எனக்கு லைக் மற்ற இப்போ நீங்கள் சேது எஃப்சியோட கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, பட் ஆனால் சரண்யாவுக்கு வந்து எல்லா மேட்சுமே வந்து எல்லாருமே டிஃபென்ஸ் ஏதாச்சும் பண்ணால் கூட அவங்க தான் வந்து பேக்கப்பாக இருந்து செம சேவ் எடுத்திருக்காங்க. கரெக்ட், உண்மைதான். நம்ம போன மேட்ச்லாம் ஒரு ஃப்ளையிங் சேவ்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அவங்க சைட்லேருந்து. ஸோ கோல் கிக் ஃபார் தமிழ்நாடு போலீஸ். ஓகே, the throw in for Sedu FC. எனக்கு பார்க்க இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது ரோன், சேது எஃப்சியில் விளையாடுற நம்ம ஊர் பிளேயர்ஸும் ரொம்ப நல்ல சென்ஸ் உள்ள பிளேயர்ஸாக இருக்காங்க. ஆமாம்,
லைக் எக்ஸாம்பிள் சுமித்ராவே வச்சுக்கோங்களேன். சுமித்ரா லைக் அவங்க தான் ஹார்ட் ஆஃப் த டீமாகவே இருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், ஷீ இஸ் ஜஸ்ட் ரிகிளிங் த்ரூ டிஃபென்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் வச்சுருக்க பிளேயரு சுனிதா சர்க்கார். சுனிதா சர்க்கார் பயங்கரமான கிராஸ் இருக்கு அவங்ககிட்ட. ஓகே, தேவனேதா ஒரு கிராஸ் ட்ரை பண்ணாங்க, கீப்பர் அதை எடுக்கிற மாதிரி வந்துட்டு நான் அவுட் எடுத்து கோல் கிக் எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் பையிங் சம் மோர் டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து சேதுவசி லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நில் நில் ஆஃப் பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி லைக் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஆனால் யார் அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்றது சம க்ரூஷலாக இருக்க போகுது. ஆமாம், அண்டு சேதுஎஃப்சியோட டிஃபென்ஸை பிரீச் பண்ண முடியும்னா அது இந்த மேட்சால் மட்டும்தான் முடியும்னு எனக்கும் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. நீங்கள் வந்ததுலேருந்து போலீஸ் டீம் ரூட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஓகே ஒரு சான்ஸ் இருக்குது. போலீஸ் டீம் டிஃபென்ஸ் பை சேதுஎஃப்சி. நல்ல பாஸ் இன்டர்செப்டட், சேதுஎஃப்சி ஹேவ் த பால். தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருக்கு இப்போ பாலு. ஒரு பெரிய பந்தம் உண்டு. இப்போ மட்டும் அது போயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே. ஆனால் இப்போ இன்னொன்று என்னென்னா, சேதுஎஃப்சியில் வந்து கீப்பர் ரொம்ப ஹைட்டு. ஸோ கம்பேர் டு அதர் கீப்பர்ஸ் சேதுஎஃப்சி கீப்பர் ஹைட். ஸோ இப்போ அவங்க பிளேஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அவங்க கொஞ்சம் பவருமே கொடுத்து ஏதாச்சும் ஒரு கார்னர் ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃப்ளைட்டை மிஸ்ஜட்ஜ் பண்ணுற இதுவே இருக்காது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு சேதுஎஃப்சி கிக் ஃபார் தீபலட்சுமி. ஒரு ஃப்ரீ கிக் நல்ல ஃப்ரீ கிக் தான். அவங்க கீப்பர் இருக்கிறதுனால அது கீப்பர் வந்து ஃப்ளைட்டை மிஸ்ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆர் அவங்க மிஸ்ஜஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான சுச்சுவேஷன். இதை சன்லைட் அந்த மாதிரி இஷ்யூவாக இருந்த மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃப்ரீ கிக் தான், ஒரு நல்ல ஃப்ரீ கிக். ஆன் டார்கெட் போகிற ஃப்ரீ கிக் தான், கிளியர்ட் பை த டிஃபெண்டர். இந்த அன்னக்கிளி கிளியர் பண்ணுறாங்க. அகைன் சேது குயிக்காக திருப்பி சுமித்ரா கிட்ட பால். சுமித்ரா அவங்ககிட்ட பால் இருந்தாலே டக்குன்னு எடுத்துகிட்டு மேலே போயிடுறாங்க. ஃபுல் அட்டாக் தான். ஒரு 1-2 ஆஃப் சைட். I think she nearly timed her run. Inches of, inches of offside தான் நினைக்கிறது. லைக் அவங்க சம ரன் அது, நல்ல ரன். ஏன்னா அவங்க அந்த பால் கண்ட்ரோலுமே மிஸ் ஆகிடுச்சு. அது கிடச்சிருந்தா கூட செம்மையாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம், உண்மைதான். ஃப்ரீ கிக் டு தமிழ்நாடு போலீஸ். ஃப்ரீ கிக் டு போலீஸ். நல்ல ஒரு இது வரைக்கும் ஒரு 15 minutes செம்ம என்டர்டெயின்மெண்ட் ரன். ஆமாம், லாஸ்ட் டைம் வந்து தமிழ் எஃப்சியோட மேட்ச்சில் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. லைக் ஒரு சைடு வந்து சேது வந்து அடிச்சு அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, தமிழச்சி வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு டீமுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் எனக்கு மோர் ஓவர் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்களோ இது வரைக்கும் மாதிரி தோணுது. ஆமாம், அந்த ஃபைனல் தேர்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் உண்மை தான். அண்டு சான்சஸும் வந்து தே ஹவ் ஹேட் த பெட்டர் சான்சஸ் பட் தே ஃபெயில் டு ஃபினிஷ். அதுதான் அங்கே இங்கே இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தளவு அந்த ஃபினிஷ் பண்ணுறது தான் லேகிங்காக இருக்குது. மெஜாரிட்டி டீம்ஸ் ஓ நல்ல ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கோன்ற மாதிரி நினச்சோம். நமக்கு போலீஸ் டீம் சம ஓக்கலா இருக்காங்க. ஆமா ஆமா, அதான் கிரவுண்ட் ஆம்பியன்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஆனா கிரவுண்ட் ஆம்பியன்ஸ் வந்து ஓ கிரவுண்ட் ஆம்பியன்ஸ் வருது கேக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பயங்கர ஓக்கலா இருக்காங்க போலீஸ் டீம். சுமித்ரா தான் அவங்க ரிவெஞ்ச் கேம் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். சுமித்ரா ரிகிளிங் அகைன். அன்னக்கிளி இஸ் தேர் டிஃபெண்டட் வெல் அண்ட் கிளியர்ட் பை நதியா நம்பர் 25. அவங்க எடுக்கல அட்டாக்ல வந்து கமலி போலீஸ்க்கு சிங்கிள் உமனா மேலே ஆல்வேஸ் ரெடி டு பவுன்ஸ் ஆன் எனி மிஸ்டேக் கமலி. ஏன்னா லைக் பவுடி வந்து சமஸ்டாங்க இருந்தாங்க. இப்போ ஒரு சான்ஸ் இருக்கா, நல்ல நல்ல கிராஸ் போட்டா சான்ஸ். ஓ ஒரு ஸ்ட்ரைட் டு தி கீப்பர். அது ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் உள்ள கவர் பண்ணிருக்கலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் இருந்துச்சு பேசிக்கலி. ஏன் சேதுஎஃப்சி அப்படியே நின்னுட்டாங்கன்னு தெரியல. ஒரு பாஸ் விட்ட மாதிரி அப்படியே டீமே நின்னுட்டாங்க. ஒரு நிமிஷம் ஒரு 1-2 போட ட்ரை பண்றாங்க. தேவனேதா கிட்ட பால் இருக்கு. ஒரு லாங் பால் டு சுனிதா சர்க்கார். பால் டு சுனிதா சர்க்கார். இது நம்ம பிரீமியர் லீக்ல வர பால் மாதிரி இருந்துச்சு. ஒரு லே ஆஃப் டு அது பிரீமியர் லீக் பால் மாதிரி. டோனி க்ரூஸ் வந்து அந்த சைடுல இருந்து நமக்கு போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போட்டாங்க தேவனே. எனக்கு அது பால் ஸ்கால் ஸ்போர்ட் வேன் ரூனி போட்டு பாத்துர்க்கேன். நம்ம ஊர்ல நம்ம லீக்ல ஒரு பால் சமலகா இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு.
ஓகே. ஸோ கமலி, ஆக்சுவலாக கமலி வந்து தமிழச்சியில் அவங்க ஃபார்வர்ட் பண்ணாததை கமலி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், ஆல்வேஸ் புஷி. ஓ, நல்ல ஒரு பால், நல்ல ஒரு பால், பட் கீப்பர் வெளில வந்துட்டாங்க அண்ட் ரெடி, சேஃப் கலெக்ஷன் தான் அவங்களுக்கு. அது கீப்பருக்கு என்ன கான்ஃபிடென்ஸு, அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும் இந்த பால் எனக்கு தான் வருது அப்படின்னு. ஒண்டர்ஃபுல்லான ஒரு கட் த்ரூ, ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைக் இங்கே அதுதான் லைக் சம ஸ்ட்ரைக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சரண்யாவோட கேம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சுமித்ரா ஒரு சான்ஸ், சுனிதா சர்க்கார் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, பட் எலிசபெத் அதை தாண்டி ஓடிட்டாங்க அவங்க. எலிசபெத் டு சுனிதா சர்க்கார், புவரான கிராஸ், சின்ன கிராஸ், ஒரு கவுண்டருக்கான வாய்ப்பு இருக்கு. 3-3 நிறைய இருக்கு. போடலாம் இப்ப, ரிலீஸ் பண்ணலாம். ஆஃப் சைடு வந்திருக்குமோ? இல்ல இல்ல, ஆஃபில் ஆஃப் சைடு, ஆஃப் சைடு கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. சோ ஆஃப் சைடு கிடையாது, ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க பால போடுறதுக்கு. இங்க இருந்து ஹோல் டீமே ஆஃப் சைடு. ஓகே, கம்மிங் பேக் டு ஃபுட்பால். இது அதுவும் ஃபுட்பால் தான், அதோட டவுட். ஓகே, இந்த இந்த 1-2 வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுறாங்க, ரொம்ப ஈஸியாக போடுறாங்கன்னு ஃபீல் ஆகுது. போலீஸ் ஒரு ஒரு கொஞ்சம் ஹெவி டச் சுமித்ரா வித் த பால். சுமித்ராவை நீங்கள் டீ பாக்ஸ்க்குள்ளே ட்ரை பண்ணாங்க, ரிஸ்க்கு தான். சுமித்ரா வந்து டி பாக்ஸ் உள்ள விடாம விளையாடுறதான் காப்பாத்திருக்காங்க. இளையராணி, சாரி துர்கா, இட் இஸ் துர்கா ஆஃப் சேதுபதி ஹூ மேட் தட் க்ரூஷியல் டாக்கிள் நம்பர் 17. கோல் கிக் டு தமிழ்நாடு போலீஸ். சேதுபதி அகேன் வித் அ பால், நல்ல பிளாக், நாட் சோ குட் கிளியரன்ஸ். சுமித்ரா கிட்ட பால், சுமித்ரா அகேன் அவுட் நம்பர் ஆனாலே பயமா இருக்கு. ஆமா, தேவனதா கிட்ட பால் இருக்கா? தேவனிதா இல்ல, லைக் சேதுசி அட்டாக்கர்ஸ் நிறைய போடுறனால மிட்ஃபீல்ட்ல வந்து போலீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, உண்மைதான். ஒரு மெஸ் அப், ஒரு மெஸ் அப், நல்ல ஒரு கிவ் அண்ட் கோ ஷூட் கமல் கிட்ட சான்ஸ் இருக்கு. ஆனா துர்கா, துர்கா அங்க இருக்காங்க. துர்கா மேக்ஸ் அப் ஃபார் தி மிஸ்டேக். ஆனா எனக்கு திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் சீயிங் சேதுசி லைக் ஹேவிங் எ மிஸ் கம்யூனிகேஷன். சோ சேதுசி கோச் கத்துனது கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு பெரிய மிஸ்டேக். அது அது கோலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். அதில் பேச சொல்கிறாரு பேசிக்லி, டாக் அப்படிங்கிறது தான், கம்யூனிகேட் பண்ணு அப்படிங்கிறது தான் கன்வே பண்ணுறாரு. த்ரோ இன் டு தமிழ்நாடு போலீஸ். ஆனால் அது ஒரு நல்ல சான்ஸு தமிழ்நாடு போலீஸ்க்கு. ஐ திங்க் இட் வாசன் புட் டு பெஸ்ட். அவங்க மிஸ்டேக் பண்ணாலும் அதை டக்குன்னு கவர் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, சேதுஎஃப்சி வந்து தமிழ்நாடு போலீஸோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆமாம், லைக் நம்மளுக்கு தே திங்க் தட் தே ஹாவ் மோர் டைம் டு மேக் தட் எக்ஸ்ட்ரா டச் அண்ட் கெட் த்ரூ. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஃபிசிக்கலி அவங்களும் வெரி குயிக் அண்ட் பவர்ஃபுல்லுங்கிறது வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு கொஞ்சம். ஐ டோன்ட் திங்க் சுபஸ்ரீ, அது ஷி வாஸ் ட்ரைங் ஃபார் த ஷார்ட் பேசிக்லி. ஒரு வீக் ஷூட் ஷார்ட் இருக்கார் நினைக்கிறேன். கமலியால் இந்த பாலை ரன் பண்ண முடியாது. சுமித்ரா கிட்ட பால் வந்தாலே ஒரு ஒரு பயம்தான் ஆப்போனன்ஸுக்கு. ஏன்னா சுமித்ரா வந்து எல்லாத்துக்குமே ரெடியான ஆள். டிஃபென்ஸ் போனால் டிஃபென்ஸு, அட்டாக்னா அட்டாக்கு. அவங்க காண்டே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க எங்கால காண்டே ஆஃப் தமிழ்நாடு உமன்ஸ் லீக் நினைக்கிறாங்க. நல்ல நல்ல ஒரு த்ரூ பால். த்ரோ இன் ஃபார் சேதுஎஃப்சி. ராகுல் குமார் சொல்லியிருக்காரு, பிளாக் அண்ட் ஒயிட் கிட் ஆஃப் சேதுஎஃப்சி வந்து ஸ்க்ரீனில் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரௌன் அண்ட் பிளாக். இல்லை, அந்த செக்கர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கிறதுனால ஓகே அது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஒரு க்ரீம் கலர் பேசிக்லி, அதை ஒயிட்னு சொல்ல முடியாது. ஆ, ஸோ ஃபவுல் கிக், ஃப்ரீ கிக் டு தமிழ்நாடு போலீஸ்.
ஓகே பவுடி கிட்ட பால் இருக்கு. ஆக்சுவலாக பவுடி அண்ட் துர்கா அவங்க அவங்களுடைய லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இவங்களை தாண்டது வந்து பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா பவுடி வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக இருக்காங்க பார்க்கும் போது. ஆமாம் அவங்க இதையுமே காமிக்க எக்ஸ்பீரியன்ஸ்மே காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு மிஸ் பாஸ் நல்ல இன்டர்செப்ஷன் போட முடியாது அவங்களால. நல்ல டேக்கிள் பை பவுடி. சுமித்ரா சதீஷ்குமாரி ஆப்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணாங்க ஆனால் ஆஃப் சைடில் இருந்தாங்க கமலி. அண்ட் நவ தேர்ஸ் எ கவுண்டர் ஃபார் எலிசபெத். ஐயோ எலிசபெத் 1-on-1 பட் தி கீப்பர் இஸ் ரெடி டு கெட் தி பால். ஐயோ இட்ஸ் எ கோல். அவங்க இங்க அட்டாக் பண்ண வேண்டிய பியூட்டிஃபுல் கோல். ஆமா அது மிஸ் ஆகி அங்க ஒரு 1-on-1 அங்க ஒரு போர் டிஃபென்ஸ் அண்ட் தென் அ கோல் ஃபார் சிஎஸ்எஃப்சி. இங்க அட்டாக்ல எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நீ சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆகிட்டாங்க எலிசபெத் பட் ஷீ ஸ்டில் ஹேட் அ லாட் டு டூ. ஆமாம் ஆக்சுவலி லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அது கோல் போயிருக்காது. பட் அகேன் எலிசபெத் அதையும் தாண்டி வந்து ஒரு கோல் அடிச்சிட்டாங்க அவங்க. போலீஸ் டீமில் ஒரு பின் ஆஃப் சைலன்ஸ் கேட்குது. பட் அகேன் போலீஸ் டீம் சராமாரியாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னுமே அட்டாக் பண்ண தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க கேம் பிளானில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அகேன் ஆன் தி அட்டாக் கமலி அகேன் ட்ரைங் ஹர் பெஸ்ட். ஓகே எலிசபெத் அகேன் ஒரு ரிக்கிஷே அப்படின்னு சொல்லுவாங்க. கீப்பரால் முன்னாடி வர முடியுமா? ஆமாம் முன்னாடி வராமல் கலெக்ட் பண்ணிட்டாங்க. சரண்யா கலெக்ட்ஸ் அ பால். கோல் கீப்பர் டிலே பண்ணி அவங்க டிலே பண்ணல. அவங்க அந்த 6 seconds எடுத்துக்கிறாங்க இல்லை டீமை ரீக்ரூப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கமலி ஒரு பால் கோ அண்ட் கெட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பால். இங்கே சுமித்ராவை இவங்க ப்ராப்பராக மேன் மார்க் பண்ணணும். அது வந்து போலீஸ் வந்து தி ஃபெயில் டு டூ தட் அப்படிங்கிற ஃபீல் ஆகுது. ஆமாம் ஏன்னா சுமித்ரா அவங்க வந்து எல்லாம் நிறைய இடத்துல போகிறதுனால பிளேயர்ஸ் லைக் மிஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. மேபி அதுவே கூட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அவங்களுக்கு. லைக் சுமித்ராவுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் போகலான்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கலாம் மேபி. போலீஸ் பால் இப்போ பொசிஷன் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் த்ரூ பால் பட் ஆனால் கீப்பர் வந்துட்டாங்க கலெக்ட் பண்ண. ஆமாம் சுமித்ராக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். சென்டரில் க்ரௌட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் போலீஸ் வந்து இப்போ 3 இந்த ஃப்ரண்ட்டு 4-3-3 மூவ் ஆயிருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் ஒரு லோ கிராஸ் நல்ல கிராஸ் ஆக்சுவலாக அன்னைக்கு அது அவுட்டு போகிறதுக்காக அழகாக விட்டாங்க. அது அவுட்டு போயிடுச்சு கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு கேங் வார் பீக்கிங்னஸ் கேங் வார் மாதிரி ஒரு சின்ன வார் நடக்குது. ஸோ அதனால தான் அந்த சவுண்டு. இங்கே நடக்கிற நாய் சண்டைக்கு பீக்கி பிளைண்டர்ஸ் இழுக்கணுமா என்ன நான் எப்படி சொல்லிட்டீங்க? ஸோ கோல் கிக் டு தமிழ்நாடு போலீஸ். ஸோ கோல் கிக் நல்ல ஒரு கண்ட்ரோல் அகேன் போலீஸ்க்கு வந்து ஒரு போலீஸ் கவுண்டர் பண்ணுறாங்க. ஒரு கவுண்டர் பட் ஸ்லோ கவுண்டர். கமலிக்கு ஒரு நல்ல பால். நதி கமலி இஸ் குயிக் பட் பவுடி கமலி அகேன்ஸ்ட் பவுடியே பயங்கரமான ஒரு கான்டெஸ்டாக இருக்கும். ஐயோ மிஸ்டேக் அன்னைக்கு ஒரு மிஸ்கிளியன்ஸ் பட் ஆனால் அது ஒரு ஆஃப் சைட் லக்கி தேர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவங்க காலில் பட்டு வந்துருந்துச்சுன்னா அது ஆஃப் சைடாக இருந்திருக்காது. ஸோ ஒரு ஃபவுல் கிக் டு தமிழ்நாடு போலீஸ் டீம். அதை ஃப்ரீ கிக்னு சொல்லலாம். எஸ் ஃப்ரீ கிக் அப்படின்னு சொல்லலாம். சரி ரோன் கேட்க நினச்சேன் நேற்று வேறு நார்த் லண்டன் டர்பி கேன்சல் ஆகிருக்கு போங்க விளையாடுறாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேக் ஆன் தட்? அது ஒரு ஹெவி போங்கு. லைக் அதே மேட்ச் வந்து லீட்ஸுக்கும் ஹாஸ்டலுக்கும் நடக்கும்போது லீட்ஸ் வந்து ஒரு 4-5 பேருக்கு கோவிட் இருந்துச்சு. ஆமாம் ஆனால் அப்போலாம் வந்து கொடுக்காமல் இருந்துட்டு கண்டிப்பாக ஆடணும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒருத்தங்க மட்டும் கோவிட் இருக்குது அண்ட் மற்ற பிளேயர்ஸ் வந்துட்டு ஆஃப்கான் போயிருக்காங்க. பட் ஆனால் அது வந்துட்டு லைக் அவங்க பிளேயரை சைன் பண்ணும்போதே தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்காகலாம் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தால் லைக் இது செம போங்காக இருக்குது பேசிக்காக. பட் என்ன சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அதை தான் கதறிட்டு இருந்தாங்க. மேபி ஆர்சனல் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பர்ஸ் கிட்ட மீட் பண்ணுறதுக்கு. அப்படி கூட இருக்கலாம்.
இதை நான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறேன். இல்லை இல்லைனா அவங்க ஆடி இருக்கணும்ல, அவங்க பயப்படுறதுனால தானே வரல. இப்போ அவங்க பயப்படுற ஸ்பர்ஸ் கூட விளையாடுற கிடையாது, அவங்க அந்த டாப் ஃபோர் ஃபினிஷ்க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் யார் கூட விளையாண்டாலும் அவங்க தோற்றுருவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது. அவங்க யார் கூட தோற்றுருவாங்க நல்ல கிராஸ், ஆனால் ஓவர்பாடு கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கிராஸ் கேட்டகரியில் கூட வராது. ஸோ கம்மிங் பேக் இட் வாஸ் எ கிராஸ், அவ்வளோதான். அண்டு கோவிட்னால நிறைய வேர்ல்டு வைடு இந்த லீக்ஸுக்கு ஒரு ரூல் அண்ட் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஐ திங்க் ஆர்சனல் அந்த ரூலில் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஆமாம், லைக் பட் ஆனால் அங்கே ஒரு ஃபேர் லைன் இருக்கணும். எக்ஸாக்ட்லி லைக் ஹவு விஏஆர் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி தான், ஒரு டீமுக்கு பண்ணிவிட்டு ஒரு டீம் பண்ணாத இருந்த மாதிரி லைக் ஒரு கன்சிஸ்டன்ட் இருந்திருக்கணும். அது இல்லவே இல்லை. லைக் அதான் நான் எக்ஸாம்பிளே அந்த லீட்ஸ் மேட்ச் பாருங்களேன், நாலு பேர் கோவிடு, ஆனால் நீங்கள் அந்த மேட்ச் ஆடணும்னு சொல்லிட்டு லீட்ஸை ஃபுல்லாக ஆட வச்சாங்க. பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கோவிட். லைக் அவங்க என்ன எதில் கிளைம் பண்ணியிருக்காங்கனே தெரியல. பட் ஆனால் மேபி அவங்களுக்கு வந்துட்டு லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீடியா சைடு வந்துட்டு நாட்டில் நின்று அபி வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்க அதை வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக காமிக்கணுன்றதுக்காக கூட அவங்க தள்ளி வச்சு பண்ணலாம். அப்படி கூட இருக்கலாம். லைக் டாப் டர்பீஸில் அதுவும் ஒன்றுன்றதுனால அவங்க அப்படி கிட்டி வச்சுருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ எஸ், ஒரு சைடு பிளேயர் சேஃப்டி, பிளேயர்ஸோட ஹெல்த் அதெல்லாம் முக்கியம். அகெயின் இந்த நேற்று நடந்த சோஷியல் மீடியா கதறல் வந்து என்னென்னா, ஃபேர் ஃபார் ஆல், நீங்கள் ஒரு ரூல்னு போடுறீங்கன்னா அது வந்து நியாயப்படி எல்லாருக்குமே ரூலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சேஃப்டி வந்து எல்லா பிளேயர்ஸோட சேஃப்டியும் முக்கியம்தான். அதை கன்சிடர் பண்ணி ரூல்னு போடும்போது அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நேற்றுடைய ரிக்வெஸ்ட். ஸோ கம்மிங் பேக் டு தமிழ்நாடு உமன்ஸ் லீக், சுமித்ரா கிட்ட பால் இருக்கு, தேவனே தராய் கிட்ட பால், சுமித்ரா கிட்ட 1-2. சுமித்ரா அந்த எக்ஸ்ட்ரா டச் சூப்பரா எடுக்கறாங்க, நல்ல ஒரு அங்க சரண்யா இருக்காங்க. ஆமா, சரண்யா அகைன் சுமித்ரா. ஐ திங்க் சுமித்ரா வந்து ஷி ஹேட் பிளேயர்ஸ் இன் எ பெட்டர் பொசிஷன். ஆஃப் சைடு கொடுத்திருக்காங்க, அங்கே ஒரு லைக் ரிபல் கால் மாதிரி தேவனதா சொன்னாங்க. அங்கே ஒரு பிளேயர் இருக்காங்க, ஏன் பார்க்கல, பிளேயர் வந்து கோல் லைனில் இருக்காங்கன்னு கிளைம் பண்ணுறாங்க. நல்ல கண்ட்ரோல் பா, சில கண்ட்ரோல் லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ஃபெக்ட் கோல் கீக்கர் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் பார்த்தா. இங்கே நம்ம பார்க்குறோம் எலிசபெத் வந்து ரைட் விங்கராக விளாட்றாங்க, அவங்க லைக் ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கு. பட் பாஸ் கீல் பாஸ் அந்த அவங்க போட்டாங்க. இப்போ அவங்க போட நல்ல பால் வாஸ் வெயிட் பண்ணி போட்டாங்க, வெயிட் பண்ணி போட்டா நல்ல த்ரூ பால். வில் இட் ஹெல்ப்? ஓ, கிராஸ், கிராஸ் வந்து துர்கா இருந்தாங்க, ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிராஸுக்கு. பாவடி அதுக்குள்ள எங்க இருந்தோ ஓடி வந்து கவர் கூட பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஹெட்டர், சாலிடான ஹெட்டர். ஸோ ஐ திங்க் தனம் வந்து ஷீஸ் மேன் மார்க்கிங் சுமித்ரா, விச் இஸ் எ வெரி டஃப் டாஸ்க். சுமித்ரா அப்பா, பட்டரில் போகிற நைஃப் மாதிரி ஷீஸ் மூவிங் இன் டு த டிஃபென்ஸ். அப்படியே ஒரு ஃப்ளோவில் பயங்கரமாக போகிறாங்க. ஆமாம், வணக்கம் அண்ணே. எஸ் for the good, I hope. Last year UA versus Napoli. Okay, I think our solo in the AFC cup, nalla oru give and go. Yes, yes, for the good, I hope. நீங்கள் சொன்ன கேஸ் புரிகிறது. லைக் அது மாதிரி சொல்லலாம், நிறைய கேசஸ் இருக்குது. லைக் ஆமாம், வேர்ல்டு வைடாகவே நாங்கள் நிறைய கண்ட்ரி ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறோம். அதில் எல்லாத்துலேயும் என்ன நடக்குதுன்னு ஏன் மெயினாக ஃபாலோ பண்ணோன்னா, எங்களோட போர்க்களம் லீகை வந்து எப்படி கோவிட் டைமில் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு வைடு என்ன ப்ரோட்டோக்கால்னு பார்க்குறதுக்காக இதெல்லாம் பார்த்தோம். நமக்குமே அந்த இஷ்யூஸ் வந்துச்சு, நம்மளுமே கேம்ஸ் நம்ம இது பண்ணோம், லைக் போஸ்ட்போன் பண்ணோம். இங்கே க்வெஸ்சன் போஸ்ட்போன் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, போஸ்ட்போன் பண்ணால் எல்லாருக்கும் டீம்ஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆமாம், உமன்ஸ் ஏஷியா கப்பா, அதை பற்றி தான் பேசுகிறாரு ராகுல் குமார். கரெக்டு,
ஸோ ஏன்னா நிறைய டீம் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டில் வேணால் கொண்டு வரல முடியலன்றதுக்காக அவங்க வந்துட்டு இது ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி டக்குன்னு எங்களுக்கு கோவிட் இருக்குது அது இருக்குன்னு சொல்லி பண்ணுறாங்க. லைக் அப்படி அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் விஷயம் அது. ஆமாம், ஆக்சுவலாக ஆஃப்கான்னால ரொம்ப அஃபெக்ட் ஆனதே லிவர்பூலு. ஆமாம், அவங்களே விளையாண்டு நேற்று 3-0 வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரெண்ட்ஃபோர்டோட ஆடினாங்க. ஆமாம், ஸோ கம்மிங் டு உமன்ஸ் ஏஷியா கப், இந்துமதி ஃப்ரம் தமிழ்நாடு அவங்க விளையாட சான்சஸ் நிறைய, ஏன்னா அவங்க இருக்கிற ஃபார்மும் அந்த மாதிரி ஒரு சாலிடான பிளேயர். ஸோ இந்துமதி மேடம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை ஃபார் ஹர் டு பிளே. சுமித்ரா நல்ல ஒரு பாடி ஜம்மி, ஒரு நல்ல டாக்கிள், கிளீன் டாக்கிள். அவங்க தாண்டி போகும்போது எஜ்ஜில் அப்படியே காலை தட்டி விட்டாங்க, நீங்கள் போங்க நான் பால் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் நடக்கிற டேக்கிள் மாதிரி இருந்துச்சு அது. நேத்தா முன்னாடி தெரியல, லைக் காண்டே வந்து டெப்ரைனருக்கு போடுற மாதிரி ட்ரை பண்ண போல. ஐயோ அது செம்ம, அது டெப்ரைனர் செம்மையாக தாண்டி போய் கோல் அடிச்சு ஃபேக் பண்ணுவான். அதை தாண்டி டெப்ரைனரோட கோல் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அப்பா எலிசபெத் செம்ம ஸ்பிரிண்ட், ஒரு டக்குன்னு ஒரு பேஸ், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி போனாங்க. காலையில் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல, அப்படியே ஃபயராக தான் இருக்காங்க. ஒரு நல்ல த்ரோ அந்த கோல். அது எப்படி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் காண்டேவை தாண்டிட்டீங்கன்னா கோல், அதே மாதிரி தான் காண்டேவை தாண்டிட்டீங்க அது கோல் போயே. அது கரெக்டு. இன்னொன்று வந்து பேக் லிஃப்டே இல்லாமல் அடித்த ஷாட்டு, பாலை வந்து ரோல் பண்ண விட்டு கரெக்டான கனெக்ட். ஏன்னா ஆஸ் எ வியூவர் நானே ஷாட் அடிக்க போகிறேன் டிப்ராய்னர்ன்றது வந்து ஆன்டிசிபேட்டே பண்ணல. எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த டேக்கிள் பார்க்கும்போது வந்துட்டு லைக் ஃபைனல்ஸ் அப்போ வந்துட்டு செல்சிக்கு வந்து போடுவாங்க அந்த டேக்கில், காண்டே வந்து அந்த பால் வந்து டெப்ரைன் மேலே எடுத்துருவாங்க. ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகுது, அது கோல் போயிடுச்சு. எனக்கு அப்படியே லைக் ரெண்டு சினேரஸ் அப்படியே கான்ட்ராஸ்டாக நடக்கிற மாதிரியே இருந்துச்சு, சம சிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் வந்து யுனைடெட் ஃபேன் தான், பட் கெவின் டெப்ரைன் வாட் அ பிளேயர் மேன். அந்த கோல், ஸோ அங்கே இங்கே கம்மிங் பேக் டு டிடபிள்யூஎல் நல்ல ஒரு வெயிட், ஏன்னா அவங்க பாஸ் போட்டால் ஆஃப் சைட் போயிருக்கோம். நல்ல டிஃபென்ஸ், ஏர்பாலை போட்டு கோல் கீப்பர் ஏதாவது பண்ணலாம், அவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அது கஷ்டம். ஏன்னா இந்த கோல் கீப்பர் நல்ல டால். ஆமாம், ஸோ நீங்கள் அந்த 50-50 பால்ஸ்லாம் நீங்கள் தான் பீட் ஆவீங்க. நம்ம வந்து லைக் ஒரு விஷயத்தை நம்ம வந்து லைக் ரொம்ப அண்டர்ஸ்டேட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு போலீஸோட டிஃபென்ஸு. லைக் ஆமாம், 4 பேர் இருந்து இவ்வளோ தூரம் டைட்டாக விளையாடுறாங்க. ஏன்னா லைக் நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது தமிழ் எஃப்சி அவ்வளோ பேர் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம் நம்ம. ஆனால் இதில் வந்துட்டு லைக் நம்ம வந்து அந்த இதுதான் கரெக்டாக நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம், பட் ஆனால் இப்படி பார்த்தா இதுதான் கரெக்டான இது மாதிரியே தெரியுது. லைக் சேதசியோட நம்மளும் அட்டாக் பண்ணாதான் ஏதோ ஒரு கோட் இருக்கு, த ஒன்லி சர்வைவிங் இஸ் அட்டாக்கிங்ன்னு. அது நல்ல நல்ல த்ரூ, ஓ ஆஃப் சைடு ஆயிருப்பாங்க பிளேயர். பட் இங்கே லெஃப்டில் போகிற அட்டாக்கரை பார்க்கவே இல்லை அவங்க. இஃப் ஐம் ரைட், சுபஸ்ரீ இஸ் இட், யா நம்பர் 15 சுபஸ்ரீ. சுமித்ரா கிட்ட பால் இருக்கு, இப்போ சுமித்ரா கிட்ட பால், தனம். சுமித்ரா கிட்ட வந்து ரெண்டு பேர் எடுக்க வராங்க, சுந்தரி அகைன், தனம் கிளியரன்ஸ். கமல் கிட்ட பால் இருந்துச்சு, டச் எடுத்து வெயிட் பண்ணியே பாஸ் பண்ணிருக்கலாம். ஷி ஹேட் ஒரு மிஸ் கண்ட்ரோல். லைக் இந்த ஒன் கோல் குஷன் வந்துட்டு லைக் சேது எஃப்சிக்கு அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இது வந்து லைக் ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி கம்மி அப்படி. கரெக்டு தான், ஏன்னா லைக் அ நைஃப் ஹேங்கிங் ஆன் அ த்ரெட் அந்த மாதிரி தான் அது. ஐ திங்க் நம்ம கேமராமேன் அப்பப்போ மேலே இருக்க கருமேகத்தை காமிச்சா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆமாம், நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆங்கிள் ஆட் பண்ணி நாங்கள் இதை காமிக்கலான் இருக்கோம். இங்கே ஒரு போலீஸ், ஒரு நல்ல இது. பட் போலீஸ்க்கு வந்து அவ்வளோ டைம் கிடைக்க மாட்டேங்குது பேசிக்கலி, டி பாக்ஸ் எட்ஜில் வந்தாலே. ஆமாம், அந்த ஃபைனல் தொடப்பு லைக் சேதோசியம் செம டைட்டாக இருக்காங்க, அதனால தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னொரு அண்ணா எந்த கிளப், கோல் சுனிதா சர்க்கார். ஒரு சுனிதா சர்க்கார் வாஸ் ஜஸ்ட் ஆன் ஃபயர்னு சொல்லலாம். சிமிலர் கோல் ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. ஆனா இந்த வாட்டி ஒரு நல்ல பாஸ் அவங்க வந்து கரெக்ட்டா அவங்க வெயிட் கொடுத்ததனால அது கரெக்ட்டா வந்துச்சு. ஆக்சுவலா அவங்க யாருமே ஷாட்டுக்கு வந்து ரஷ் பண்ணவே இல்லை.
தே ஆர் வெயிட்டிங் டில் த லாஸ்ட் மூமெண்ட். நம்மளை கரெக்டான ஒரு அபிலிட்டி கிடைக்கிற ஒரு டைம் முடிய வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு அண்ணா என்ன ஃபேன் நீங்களே சொல்லுங்க அண்ணா. நீங்கள் என்ன, நான் வந்து டாட்டனாம் ஃபேன். யாரோ கீழே அந்த கோலியை வேறு போட்டிருக்காங்க, ராகுல் குமார். அந்த கோலியை தான் எல்லாரும் தேடிக்கிறாங்க. கிராக்கல் ஆன பால், அது என்ன கிராக்கலா? ஆமாம். ஓ, அது பேர் வந்து நம்ம ஊரில் கோலி. கோலி. ஸோ நீங்கள் எந்த ஃபேன் ஃபார் த குட், ஐ ஹோப். ஆமாம் ப்ரோ, டாட்டனாம் தான் நான். அண்ட் பை த வே, என் பேர் ரோஹன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். டூ கோல்ஸ் டவுன். நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் அந்த ஒன் கோல் குஷன், அதுக்குள்ளேயே சேர்த்து ஃபிசிக்கல் கேமு. இதுக்கு அடுத்தது பயங்கர ஃபிசிக்கல் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இல்லை, லைக் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இந்த மேட்ச் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, மேன் சிட்டி விஸ் பிஎஸ்ஜி. பிஎஸ்ஜி கம்மியாக ஆரம்பிச்சுன்னே ஃபவுல்ஸ்லாம் கொடுத்துட்டு, இட் வாசன் லைக் நைஸ் ஸ்போர்ட்மேன்ஷிப். ஆமாம், கேங் வர மாதிரி வெராட்டிலாம் அடிச்சுட்டு ரெஃப்ரிகிட்ட சண்டை போடுறான், என்னடா பண்ணிட்டு இருக்கடி அப்படின்ற மாதிரி. வண்டர்ஃபுல்லான பால், வண்டர்ஃபுல்லான பால். ஓ, ஆஃப் சைடு. லைக் அட் த சேம் டைம் மௌரியாவும் கிளைம் கேட்டாங்க. சரி, மேகத்தை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. மேகம் கரெக்டாக கிரவுண்டுக்கு மேலே மேகம் சூழ்ந்துருக்கு. அது ஒரு அற்புதமான சைட்டாக இருக்குது. யா, அன்னக்கிளி. ஓகே, கவுண்டர் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. போட்டால் நல்லாயிருக்கும். கவுண்டர் இந்த டிலே பண்ணுறாங்க ரொம்ப, இதுதான் அவாய்ட் பண்ணணும். லைக் அவங்க டிலே பண்ணனால இவங்க ரன்னையும் ஸ்லோ ஸ்டாப் பண்ணுறாங்க. கரெக்ட். கௌசல்யா வித் பிளே இன் த, சாரி ஐ திங்க் கௌசல்யா தான் இவ்வளோ நேரம் இங்கே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 13 கௌசல்யா தான் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வித் பவுல். எலிசபெத் வித் கிராஸ். வா, எலிசபெத் வண்டர்ஃபுல்லான கிராஸ். அது ஆக்சுவலாக நல்ல கிராஸ், ஷார்ட் அடித்தா அது ஒரு பவர்ஃபுல்லான ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ், ஓகே, ஃபார் த குட் ஐ ஹோப். அவங்க வந்து யூஏ ஃபேன் போட்டிருக்காங்க. அண்ட் ஆயில் கிளாசிக்கோ இப்போ நியூ கேஸ்லும் இருக்குது, பட் ஆனால் அவங்க வந்து சாம்பியன்ஷிப்பில் கிளாசிக்கோஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா ஆஸ் அ மேன்யூ ஃபேன் எனக்கு என்ன பயம்னா அடுத்த சீசனே நியூ காஸ்டல் சாம்பியன்ஸ் லீக் போயிடுவாங்களோன்னு ஒரு பயம். சாம்பியன்ஸ் லீக்கா? சாம்பியன்ஷிப்பு தான் போக முடியும். சாரி, சாம்பியன்ஸ் லீக்கிறேன். நியூ காஸ்டல் சாம்பியன்ஸ் லீக் போகிறாங்களோ இல்லையோ, நாங்கள் கீழே போயிடுவோம் அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருக்குது. கீழே ரெலகேட்லாம் ஆக மாட்டீங்க. பார்த்துட்டோம். பனி, ஆமாம், வெயிலே மழை பெய்யுறது, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஃபுல்லாக அடிக்க போகுது. இப்போ மழை, ஆக்சுவலாக போன கேம் டே தான் பேசிகிட்டு இருந்தோம், வெயில் பயங்கரமாக இருக்குது, சென்னையில் வந்து திருப்பி சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுக்கு இதுக்கு மழை. ஆனால் இப்போ ஏன்னா மழை வருது எப்பவுமே, லைக் இது பனிக்காலம் தானே பேசிக்காக, நம்ம ஊரில் பனி கிடையாது. இருந்தாலும் யூஸ்வலாக ஸ்விட்ச் ஆஃப் த சீசன் அப்போ மழை வரும்னு படிச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ மாசாக இருக்குது. ஓ, ஒரு ஒரு மிக்சப் இருக்குமா? இல்லை, ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. ஆமாம், வானம் வந்து அழகாகிட்டே போகுது, கேமும் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அழகாகிட்டு போகுது. ஒரு ஆஃப் சைடு. எங்கள் சைட்லேருந்து ராம்சே வாங்கணும் நியூ காஸ்டல், 7 மில்லியன். ஓகே, நீங்கள் யார் ஃபேனு? யூஏ ஃபேன். ஆ, ட்ரிப்பியர் வாங்கியிருக்காங்க கரெக்டாக. நேற்று ட்ரிப்பியர் கேம் செமையாக இருந்துச்சு, முந்தா நேற்று. ஆமாம், ட்ரிப்பியர் டாட்டனாம் ஆடும்போதே அந்த ஃப்ரீ கிக்ஸ்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. இங்கிலாண்டுக்கு ஆடும்போது கூட அவங்க ஃப்ரீ கிக்ஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இங்கே எப்படி தீபாலட்சுமியும் ஆகுவது, டாட்டனாமுக்கு அவங்க தான் ஃப்ரீ கிக் எடுத்து செமையாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஐ திங்க் ஒரு ஒரு ட்ரை பேசேஜ் ஆஃப் பிளே இந்த கேமில். ஏன்னா டூ கோல்ஸ் முன்னாடி ரெண்டு சைடும் அட்டாக் அட்டாக் அட்டாக்குன்னு இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து லூமினன்ஸ் கம்மியாகிற மாதிரி லைக் ஃபுல் க்ளவுட்ஸும் வருது. ஸோ இப்போ செம்ம டார்க்காக இருக்குது இங்கே இடமே. ஒரு பயங்கரமான மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய ஆக்சுவலாக கிரவுண்டுக்கு மேலே அப்படியே
ஒரு கிளவுடு பாஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பறவைகள்லாம் நிறைய பறக்கிற பார்க்குறோம் மேகத்தில். மழை வந்தால் பறவை பறக்குமானா? ஆனால் இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் இவ்வளோ பறவை இங்கே ஒரே நேரத்தில் பறந்து பார்க்கல. மழை பெஞ்சக்கா காலில் மழை பெஞ்சா காக்காக்கும் எதுக்கு கல்யாணம் பண்ணு அந்த மாதிரி? தப்பில்லை, ஏதாவது சம்மந்தப்படுத்திக்க வேண்டியதான். நம்ம சொல்கிறது தான், அதாவது யா நவ் இட்ஸ் வித் எலிசபெத். எலிசபெத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு கிராஸ் இருக்குது, பட் ஷீ இஸ் வெயிட்டிங் டு கெட் பாஸ். ஓ நல்ல ஒரு கிராஸ், அற்புதமான. எவ்வளவு டைம் இருக்கு, அவங்க பால் நெத்தி ஸ்டெப் ஓவர் பண்ணி கோல் அடிக்கிறாங்க. செம்ம கோல், செம்ம கோல், தேர்ட் கோல் ஃபார் சேது எஃப்சி. ஸ்டெப் ஓவர் அவங்க வெயிட் பண்ணி நின்று ஸ்டெப் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சிருக்காங்க அவங்க. ராகுல் குமார் ஃப்ளட் லைட்ஸ் ப்ளீஸ்ன்னு கேட்குறாங்க, எங்களுக்கும் ஆசைதான். ஆனால் வெயில் வந்து சொன்னோட லைட்டாக வெயில் க்ளவுட் நான் வந்துருச்சு பேசிக்காக. மழை வருது, எஸ் இட் இஸ் ட்ரிஸ்லிங். ட்ரிஸ்லிங்கில் நல்ல மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ரெயினுக்கான வாய்ப்புகள் வருது. ரெயினுக்கான வாய்ப்பு இல்லை, ரெயினே வந்துருச்சு. ரெயின் வந்தோடனே போலீஸ் இவங்க கொஞ்சம் பவர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பா ரோஹன், இதுதான் ட்ரீம் ஆஃப் அ ஃபுட்பாலர் ரோஹன். அவுட் ஃபோரில் விளையாடுறாங்க, நம்ம கீழே போயிட்டு சும்மா விளையாண்டு வந்துடலாமா? அற்புதமாக இருக்குது. மழை பெய்கிறது வந்து கேமராவில் பார்க்க முடியுது. ஓகே, இங்கே ஃபார் த குட் ஐ ஹோப் ஏதோ சொல்லியிருக்காங்க போனான்னா. ஸோ அது ஒரு ஃபேக்ட் ப்ரோ, மழை பெய்ய போகுதுன்னா பேர்ட்ஸ் வில் ஃப்ளை லோ, கீழாக பறந்து நமக்கே நிறைய பறவை தெரியும். ஓகே, அற்புதமாக இருக்குது கேமு, நல்ல மழை. த்ரோ இன் டூ, ஸோ ஐ திங்க் ஒன் மினிட் ஆஃப் ஆட் டைம். ஸோ ஹெவி ரெயின்ஸ் நல்ல, அதாவது வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ மழை. பட் கிரவுண்ட் வந்து அற்புதமான கிரவுண்டு, அதனால் தண்ணி நிற்காது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பிளேயர்ஸ்க்குமே இது டைம் ஆஃப் தியர் லைஃப்ஸ் மாதிரி தான். ஆமாம், இது வந்து ஒரு மெமரி ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நேரு ஸ்டேடியத்தில் மலையில் ஃபுட்பால் விளையாடுற குடுப்பனை வந்து நிறைய பிளேயர்ஸ் கிடைக்காது. ஸோ எஸ் கலெக்ட்ஸ் அ பால், சரண்யா ஃப்ரம் தமிழ்நாடு போலீஸ் கலெக்ட்ஸ் அ பால். கிக் பை தமிழ்நாடு போலீஸோட கீப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ஸ் டு அன் எண்ட், மழை முடியும் நேரம், ஹாஃப் முடியுது. ஸோ எங்கள் பிளேயர்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு கீழே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. உண்மை, நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு மார்னிங் பா, பர்ஃபெக்ட் கேம். 3-0 எப்படி இருக்குன்னு பாருங்க. பிளேயர்ஸுக்கெலாம் பயங்கர ஹெவனாக இருக்கும். என்ன சொல்ல, எனக்கு அதுக்கு மேலே சொல்ல வாய்ப்பு இல்லை. இல்லை நீங்கள் இப்போ கூட சொல்லலாம், யாராவது பார்க்குற க்ரௌடில் லிவர்பூல் ஃபேன் இல்லாமலேயே இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் ஹைலைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து என் வியூவிலேருந்து மழை அப்படியே ஸ்லோவாக போயிடுது. ஹைலைட்ஸ் பார்க்க வேண்டாம்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வானத்தை மட்டும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஏஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு வர்ணிக்க வார்த்தைகள் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லைன்னு சொல்ல வந்தேன் ரவான். ஓகே, ஸ்லிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ அழகாக. அண்ட் ஆக்சுவலி அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா பேக் பாஸ் சாப்பிட்றாங்க. ஐ திங்க் த ஹோல் ஸ்ட்ராட்டஜி வுட் பி லைக், ஏற்கனவே ஆஃப்லைன் ஏற்றி ஆடிட்டுருக்காங்க, பயங்கரமாக ஏற்றி ஆடுறாங்க. ஸோ வாவமென்ஸ் வந்து இன்னும் நல்லா கீழே இறக்க வச்சுட்டு தென் தேர் யூஸிங் த என்டையர் பிட்ச். ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஃபுட்பால், வண்டர்ஃபுல். 1-2 பை சேது எஃப்சி. ஐ திங்க் துர்கா போடுற பாலுக்கு கிரேஸ், கிரேஸ் இஸ் ரன்னிங் ஃபார் த பால். வாட் அ ஸ்பீட் ஆஃப் கிரேஸ், பயங்கரமான, ஜஸ்ட் டூ ஃபாஸ்ட்.
Well defended. Levin is taking the corner kick. Corner of Sedu. Oh, flat on a corner. Ooh, it's getting attended by the players there. Oh. Jersey number 9! I think it is Devneetha Roy who scored it this time. We'll confirm it again. But on a brilliant on our goal, I can see all the forwards, they were ready to attend the ball. Say, like, it's a free kick. Nalla free kick actually. And the ball Keerthana try panang attend panarthik, but it was like two defenders closing it. Oh, ball. But it's a nice opportunity for Keerthana. She was having the ball and a nalla chance taken kuda solala. Devi has cleared the ball. It's with Devneetha now. Devneetha to Grace. Grace ஒரு த்ரூ பாஸ் போட போறாங்க. ஐ நியூ இட். நல்ல பாஸ். பிரில்லியன்ட் ஆன ஒரு பாஸ். லுக் அட் தி ரன். லுக் அட் தி ரன். Yes, she does. That is wonderful. Chaliya to goalkeeper Devi. Devi to Pavitra of Sethu FC. Pavitra is on the run. I think she's going to put a through pass. Ooh, it's taken by Lavanya here. Lavanya Durga ku poda poraangla. Yes, the ball is with Durga now. Durga to Devneetha. Devneetha tries a shot and it's a goal. Look at the, other than the whole entire goal, there was not even one single touch from the opponent side. That's what we can see. It's very important. The whole, this is what we call rotations in football. So there are a lot of rotations. So one rotation has been, it's not easy. You have to practice it so many times. அடிச்சா கோல். ஓ மை காட், இட் வாஸ் லாங் அட்டெம்ப்ட். ஓ ஆஹா, அமேசிங் ஆன ஒரு கோல், வேற லெவலான ஒரு கோல். எலிசபெத் அடிச்ச ஷாட் வந்து சைட் போஸ்ட்ல போல் அடிச்சிருந்தது, பட் ஆனால் இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஃபினிஷ் ஃப்ரம் தேவ்னிதா ராய். இப்போ தேவி, தேவி டு கௌசல்யா. அண்ட் அவங்க பாஸ் போட போறாங்களா? இட்ஸ் வித் கிரேஸ், கிரேஸ் டு துர்கா. Ooh, brilliant ana or pass Durga to Elizabeth. Inga rendu pass. Elizabeth to Devneetha. Devneetha. Goal. Goal. Brilliant ana goal. 7-0. Exactly. So scoreline is 7-0. But ana, did you see the pressure from Lavanya and Pavitra? Both of them were pressing hard. So that is what we call as a compressed pressing as a unit. The ball is with Grace. Through pass. Exactly. ஆஹா, அந்த ரன், லுக் அட் தி ரன். வா, ஓ மை காட், கோல் கோல் கோல். ஆஹா, கோல். ஐ திங்க் இட் வாஸ் ஸ்கோர்ட் பை சுனிதா. ஒரு பயங்கரமான ஒரு ரன் பேச பாக்குறீங்க. லுக் அட் தி ரன். கண்டிப்பா see the swap between Angela and Elizabeth. அவங்க முன்னாடி ரைட் பிளாங்க்ல ஆடுனாங்க, குயிக்கா தே ஸ்வாப்ட் இட் லெஃப்ட் பிளாங்க். அதுதான் சொல்றது, லைக் எவ்ரி டைம் தே ஆஸ்க் தி ஃபார்வர்ட்ஸ் டு ஸ்விட்ச் பிளாங்க்ஸ் பிகாஸ் அது வந்து உங்களுக்கு gives another option rada point a. Aha, ah, Sunita another one, look at the skill, another one. Oh, oh my god, superb goal. And I can see there's a constant switch in the enna solradhu between the players endha na solven. Sunita came from the right half lane the பயங்கரமா டான் பண்ணல, ஒரு மாதிரி மைல்டா தான் இருக்கேன். அண்ட் பிச் கூட வந்து சின்ஸ் இட் இஸ் ரெயின் வெல், இது வந்து நேச்சுரல் கிராஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு பிளஸ் தான் நான் சொல்லுவேன். ஆஹா, லுக் அட் தி பாஸ் ஃப்ரம் கிரேஸ், பயங்கரமான அசிஸ்ட், கோல் தான், செம்ம ஃபினிஷ், பயங்கரமான ஃபினிஷ் ஃப்ரம் எலிசபெத். கிரேஸ் இஸ் சேயிங், யார் வர போறீங்க, எல்லாரும் இப்படி இருக்கீங்க பின்னாடின்னு. யூ கேன் சீ ஹர் ஷோயிங் ஹர் ஹேண்ட்ஸ். So this is what happens most of the times. Yeah. Nama forwards ku theriyadhu, but avanga vandu nariya time defender pinnadi vandu maatipaanga. Appadi irukumbodhu romba kashtam. Ay, romba poorana oru pass from Devneetha. So it's easily intercepted by jersey number 17, Poornima. Grace paarenga, 10 goal poirukanga team ku. 10 goal avanga oru goal adikkalanaala ella goal la avanga per irukku. Adhu dhaan inga solrana. I think I am a person who values assists more than goals. Goals are important, but at the same time assist la irukravangaloda vision alla dhaan the goal pogudhu. Kandipa. Aha, oru arumaiyana ball. Goal. Ayyo. Shot, very nice shot.
from Elizabeth ஒரு நல்ல ஒரு ஷாட் and I think ஹரிணி வந்து அவங்க கைய வந்து ஸ்ப்ளிட் பண்ணாம அந்த W ஷேப்பை மெயின்டெய்ன் பண்ணிக்கல they say fingers வந்து W ஷேப்ல ஃபார்ம் பண்ணனும் thumbs should join so அப்படி பண்ணினாங்கனா this wouldn't have gone for a goal is what I'm saying அவங்க ரெண்டு கையில பட்டு நடுல போச்சு எக்ஸாக்ட்லி அவங்க ஆல்ரெடி அந்த பால் I think it was more like கையில பட்டு உள்ள போயிடுச்சு so that is kind of a என்ன சொல்றது goal keeping mistake ன்னு தான் நான் சொல்வேன் And the whistle has been blown for the first half. Okay, so second half, ஆரம்பிச்சிச்சு. இங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் அபி வந்திருக்காரு. Happy New Year, Abhi. கீப்பர் வந்து லேஸ் கட்லண்டதுக்காக ரெஃபரி பாஸ் பண்ணியிருக்காரு கேம. பால் வந்து வாவ் கிட்ட போகிறதே அதிசயமாக இருக்குது போனாலும் தே ஆர் மிஸ்ஸிங் எட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவங்ககிட்ட தான் இருக்குது ஆமாம் ஒரு டேஞ்சரஸான பொசிஷன் ஆஹா கிட்ட தான் இது கொஞ்சம் நல்லா க்ளோஸ் டவுன் பண்ணலாம் வாவ் நினைச்சு கொஞ்சம் நிறைய டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆஹா என்ன டச்சஸ் போடு கோல் கோல் ஆஹா டச்சஸ் இட் வாஸ் சோ என்ன சொல்ல அப்படியே ட்ரூலிங்காக இருந்தது அந்த டச்சஸை பார்க்கவே ஒரு வால் டச் வாங்கி அப்படி திரும்பின உடனே ஒரு ரன்னு அருமையான ஒரு கோல் அங்கே நம்ம சேது கிட்ட பார்க்குறோம் நம்ம ஜிங்கா பாக்குறோம் செம்ம பிரஷருங்க வாவ மேல அவங்க வந்து பால் கிடைச்சா என்ன பண்றதுன்னு தெரியாம தூக்கி அடிக்கிற நிலைமையில வச்சிருக்காங்க சேது எஃப்சி பாவ என்ன கண்ட்ரோல் ஓ மை காட் செம்ம ஷாட் சார் அருமையான கோல் பயங்கரமான கிராஸ் அது ஆமா எலிசபெத் கிட் இஸ் ஈஸியர் டு பெனிட்ரேட் இன்சைட் தி ஆர்க் ஏரியா தி பால் இஸ் டேஞ்சரா நவ ஒரு நல்ல ஒரு ட்ரிபிள் ஆஹா انا ஒரு மிஸ் கமிங் மிஸ் பாஸ் ஆயிச்சு தி பால் இஸ் துர்கா துர்கா டு கிரேஸ் யாருமே இல்ல கிரேஸ் மார்க் பண்ணிறதுக்கு சுமித்ரா கிட்ட இருக்கு பால் சுமித்ரா டு ஷாட் அடிக்க போறாங்களா எஸ் பயங்கரமான Sumitra is looking for options. Aha. Sumitra and Grace are 1-2 ஆடுறாங்க. Another 1-2. Sumitra. Oh, this is beautiful game. Ooh, oh my god. I think ippo nam paathirukkuradhu vandu it is I think it should be the goal of the tournament so far. So my god. Like did you look at the class kind of understandable as well. Scoreline is 15-0 now they'll try to at least as much as hold themselves adha try pannuvanga. Ball is a grace but it's nicely defended and intercepted ana I think there will be more like a drop mari pogurathuk vaipugal da na avu yosichitiruken I kandipa kandipa drop ball for Sabnam or it will be for Sandhya as well he goes for goal oh my god and she scores that's an that's I can't say anything else because it's very 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 poor goalkeeping from Harini of wow I would it's a nice range lane on the shot adichanga that is what I wanted to tell it was a very good shot from a very nice range adinoda possibility of ending up as a goal is also higher and in the match la innona thing that I'm saying aha the final whistle has been blown
So the score line is 16-0. Amazing match for Sethu. The first match absolutely in this league. Brilliant performance from Sethu. They have just killed it. 16-0 in favor of Sethu Football Club. பாதுகாத்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்டு முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கேமோட ஸ்டார்டிங்லேயும் நாங்கள் வந்து இதை கடமைக்குன்னு பண்ணலை, ஆனால் இங்கே பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேம் 4 வருஷம் கழித்து நடக்குதுன்னா அதற்கு நாங்கள் பல உள்ளங்களை நன்றி சொல்லணும். அதில் முதல் நம்ம தமிழகத்தோட முதல்வர் ஐயா எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து, ஆனரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு சிவா வி மெய்யநாதன் அவர்கள், அப்புறம் நம்ம எஸ்டிஏடியோட மெம்பர் செக்ரட்டரி டாக்டர் ஆர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள், இவங்க எல்லாருக்குமே அண்ட் அவங்க டீம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இதை தவிர்த்து தமிழ்நாடு உமன்ஸ் கமிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் அதோடைய பிரசிடெண்ட் மிஸ்டர் சீனு மொய்தீன் அவருடைய இனிஷியேட்டிவ், இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இது எல்லாமே நடக்கிறதுனால தான் இங்கே நம்ம ஒரு அற்புதமான கேம் பார்க்குறோம். அண்ட் இப்போ சேது எஃப்சி அடிச்சு தூக்கிக்கலாம் எல்லாமே, இதுலேயே எனக்கு தெரிஞ்சு டாப் 4 வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் போலீஸ் டீம், ஓ தேர்ஸ் எ சான்ஸ் ஃப்ரம் மினர்வா, கோல் கீப்பர் ரஷ்யஸ், ஆமாம் ஆமாம், ஸோ எஸ் அட்டாக் பை மினர்வா. அந்த கார்னர் ஃபார் மினர்வா, இப்போ எனக்கு மிலிஷியானு சொல்லுவேன். ஓகே, ஏன்னா மிலிஷியா லைக் கன்சிஸ்டண்டா எல்லா மேட்ச்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, டாப்ல சமமா ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, இங்க அட்டாக் பண்ற கவிதா ஃபார் மினர்வா நம்பர் 17 ரைட்ல ஒரு ஸ்கில் ட்ரை பண்றாங்க, பட் ஸ்கில் வொர்க் அவுட் ஆல, ஆனா பொசிஷன் போல. ஓகே பாருங்க, மிலிஷியா மிலிஷியா குயிக், மிலிஷியாக்கும் அந்த ஒரு ஒரு அந்த ஃபுட்பாலரோட ஃபிசிக், அந்த ஃபிசிகாலிட்டி அண்ட் பிரசன்ஸ் இருக்கு. ஓ மிஸ்டேக் பை த கீப்பர், இட் வுட் ஹேவ் பீன் எ காஸ்ட்லி மிஸ். இட் இஸ் அ கார்னர். அண்ட் இன்னொன்று, ஒன் சேது வந்து பாலை பேக் பாஸ் பண்ணி விளையாண்டாங்க, அதாவது கோல் கீப்பருக்கு பாலை போட்டு திருப்பி எடுத்து விளையாண்டாங்க. மற்ற எந்த டீமுமே அதை அவ்வளோவா தைரியமாக பண்ணுறது மாதிரி தெரியல. ஆமாம், அது லைக் ரொம்ப எவிடென்ட்டாக பண்ணது சேது எஃப்சி தான், ஆனால் நான் அப்பப்போ எஸ்டிஏடி பண்ணதை பார்த்துருக்கேன். ஆமாம், கவிதா கவிதாக்கு ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல ஸ்லைட் டாக்கிள், செம்ம ஸ்லைட் டாக்கிள் ருவான் துர்கா தானே. ஆமாம், அவங்களே தான் ரைட்ல வரமே வந்து டக்குனு உள்ள வந்து லெஃப்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க பாலை. ராகுல் கேக்குறாரு உனக்கு ரோஹனோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை, ஹவ் வில் மினர்வா வின் வென் சேது எஃப்சி இஸ் தேர் இன் தி லீக் அப்படின்னு. அது எதுக்கு ரிப்ளைனா, ஹவ் வில் டாட்டனம் வின் வென் சிட்டி ஆர் தேர் இன் தி லீக், அந்த மாதிரி அவரே போட்டுக்கிறாரு, நான் போடல. எனக்கு ஃபேஸ் பண்ணுறது மினர்வாவோட கீப்பர் புவனேஸ்வரி. ஓ ஷி ஜஸ்ட் சிக்கியா, ஒரு சைடு கண்ணு காமிச்சு இன்னொரு சைடு அழகாக ஒரு வணக்கம் மக்களே, நல்ல ஒரு ஸ்டார்ட். செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு, இன்பரசி உள்ளே போயிருக்காங்க இந்த பிளேஸ் ஆஃப் இளையராணி. ஸோ நம்பர் ஸோ வி பிகின், எஸ் த செகண்ட் ஹாஃப், மழை ஓஞ்சிருக்கு. ஹலோ, ஹாய் பானண்ணா. ஹாய் ஹாய் ரோவன், செம்ம ஸ்டார்ட். போலீஸ் வந்து தே ஹவ் சேஞ்ச் சம்திங், தே ஹவ் ஆக்சுவலி பிரிங் இன் அ சேஞ்ச் இன் தேர் ஃபார்வர்ட் ஃபார் மோர் அட்டாக் மைண்டட் அப்ரோச். ஏன்னா 3 கோல் கீழே இருக்காங்க,
இதுக்கு மேலே தே நீட் டு ஸ்கோர், அதுதான் முக்கியம். ஸ்கோரிங் இஸ் தேர் ஒன்லி ஆப்ஷன், அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நான் ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அட்டாக்கிங் இஸ் த ஒன்லி வே, ஸ்கோரிங் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். சே தி சேம் ரெண்டும் ஒன்று தானே. ஐ திங்க் சேம் சேம் கேம் பிளானாக தான் இருக்க போதும். கேம் பிளான் தான், உண்மை தான். இந்த வாட்டி சேதுஎஃப்சி ஓக்கலாக இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் மேனேஜர்கிட்டேருந்து. இன்னும் நிறைய பேசி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா போலீஸோட சவுண்டோட செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் சேதுஎஃப்சியோட சவுண்ட் தான் அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல நல்ல டேக்கிள், வண்டர்ஃபுல் டேக்கிள், பாலுக்கு போனது அது செமையாக இருந்துச்சு. ஒரு இன்ஜுரியா, பிளேயர் டவுன், செக்கிங் அந்த பிளேயர். அது தீபலட்சுமி, ஒரு நல்ல டேக்கிள், அது நல்ல டைம் பண்ண டேக்கிள் பேசிக்லி. அது கொஞ்சம் இருந்தால் கூட அது ஒரு ஃபவுல், எல்லோ கார்டு ஃபவுல் மாதிரியே வந்திருக்கும் அது. பட் ஆனால் அவங்க கரெக்டாக அந்த பாலுக்காக போனாங்க. ஆமாம், கரெக்டான டேக்கிள். ஐ திங்க் ஷீ இஸ் ஃபைன் நவ், த்ரோயின் அகேன் டு சேதுஎஃப்சி. த்ரோயின் டு தமிழ்நாடு போலீஸ், சாரி தமிழ்நாடு போலீஸ். சென்டரில் த்ரோ கிளியரன்ஸுக்கெலாம் நிறைய டைம் இருக்குது பேசிக்லி. பிளேயர்ஸ் தே திங்க் டைம் இல்லைன்னு. நல்ல ஒரு கமலி அந்த பாலை கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலாம் அப்படின்னு வச்சுட்டோம்னாங்க. நல்ல ஒரு ஃபிசிக்கல் பேட்டில் சுமித்ரா த பால். சுமித்ரா வந்து ஸ்கில் வைஸ் ரொம்ப சுப்பீரியர் கம்பேர்ட் டு ஆல் த பிளேயர்ஸ். நல்ல டேக்கிள் அகெயின், ஒரு டபுள் டேக்கிள் cleared but only as far as the left back of CFC and malayun nindruchipa. ama pavitra amra nalla defense by if I'm right that is Annakili the captain herself for Tamil Nadu police. Annakili number adu vandu nadia clear pannadu. oh sorry Annakili and side aadi irukanga, I mean if throw nikranga. yeah number 25 nadia adha. கிராஸ், நல்ல கிராஸ். ஐயோ கீப்பர் ஸ்பில்ஸ் தி பால். ஓ சேவ்டு, சேவ்டு ஃப்ரம் ஹர் மிஸ்டேக்னு சொல்லலாம். சரண்யா கிட்ட அவங்க போனோடனே ஒரு பிளேயர் வந்து டக்கு நின்றுட்டாங்க. அவங்க பரவாயில்ல அப்படின்னு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. கார்னர் கிக் ஃபார் சேது எஃப்சி இப்போ. அண்ட் எஸ் சேது எஃப்சி ஒரு லாங் ரேஞ்சர் இருக்கா? இல்லை அவங்க பாஸ் பண்ணி திருப்பி கிராஸ்க்காக போடுறாங்க. நல்ல கிராஸ், நல்ல கிராஸ், நல்ல ஹெட்டரும் கூட. கமலி ஃபர்ஸ்ட் ஃபார் த பால் பட் ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஐ திங்க் மென்டலாகவே சேது எஃப்சி ஒரு சுப்பீரியாரிட்டி காமிக்கிறாங்க. அது வந்து இந்த 50-50 பால்ஸ்லாம் தெரியுது. ஆமாம், அவங்க ஃபர்ஸ்ட் பால் போகிறதுக்குமே அவங்க வந்துட்டு லைக் இது பண்ணுறாங்க, டைட்டாக இது பண்ணுறாங்க. ஸோ த்ரோ இன் டு தமிழ்நாடு போலீஸ். மேகம் கொஞ்சம் கிளியராக இருக்கு. லைனில் த்ரோ பண்ண சொன்னாங்க அண்ட் அவங்க திருப்பி ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ அவங்க அப்படியே லைன்லேயே த்ரோ பண்ணி த்ரோ பண்ணி த்ரோ பண்ணி அப்படியே அவங்க மேபி அந்த இந்த இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த லைன்லேயே கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நல்ல த்ரோ கிடச்சிருச்சு. திருப்பி ஒரு த்ரோ. இன்ஃபேக்ட் மழை பெஞ்சது வந்து பிச்சுக்கு ரொம்ப நல்லது. ஆமாண்ணா, பிச்சு நல்ல வாட்டர் ஆகி பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும் விளையாட. அண்ட் பிளேயர்ஸ்க்குமே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது லைக் சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருந்துருச்சுன்னா அது வந்துட்டு லைக் கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. பட் ஆனால் செகண்ட் மேட்ச் ஆடுறவங்களுக்கு இது வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் பால் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் அது அட்வான்டேஜ். ஓ எல்லோ, எல்லோ. ஓ அது மௌரியோட ரியாக்ஷன் பார்க்கலாம். அது வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ டெலிபரேட் ஹேண்ட் பால். அவங்க கையில் தெரியாமல் அடிக்கலை. ஸோ ஐ திங்க் நான் மொதல் வாட்டி ஒரு எல்லோ கார்டு பார்க்குறேன் கேம்ல. கேம் நான் வந்து இந்த டிடபிள்யூல நான் பார்த்த ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு தான். ஓ
நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன். அப்படியா? ஆமாம். எந்த கேமில்? எஸ்டிஏடி. எஸ்டிஏடி நிறைய வாட்டி பிளேயர்ஸ் அடித்து காணாயிருக்காங்க. அது பிளேயர்ஸ் அடிச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்லை, அவங்க பிளேயர்ஸ் நிஜமாலே அடித்து வாங்கியிருக்காங்க. தமிழ் தமிழ் எஃப்சி மேட்ச்ல நம்ம பார்த்துருக்கோம், அவங்க வாண்டடாக அவங்க தாண்டி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபவுல் பண்ணி கார்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ அது கார்னர் கிக்கா இல்லை கோல் கிக்கா? கோல் கிக் கொடுத்துருக்காங்க லைன்ஸ் மேன. ஆனால் அது ஒரு கார்னர் கிக், மெயின் ரெஃபரி கார்னர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரியல. Paudi again trying to stabilize things at the back, but she is out of position. Maybe like idu dhaan chance andha mari Paudi vandu mele koopittu adukapra idu panna kuda chances irukum nenikiren ena avanga irukkum bodhu ball taandi poradhukku vaayippu kammiya dhaan irukku. Throw into Sedefsi. Seri, Sedefsi oda strategy indha indha second half eppadi irukku? Illa, namba inga oru sama communication paathom. லைக் அன்னைக்கு வந்து நதியாவை போங்கன்னு சொல்லும் போது இவங்க சுந்தரி வந்துட்டு போகாதீங்க நான் போகிறேன் நான் போகிறேன்னு கத்திட்டே வந்து பாலுக்கு வந்தாங்க. அது லைக் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. ஆமாம், தேர் ஆல்சோ டிட்டர்மைன் டு அட்டாக்னு சொல்லலாம். தேர் வெயிட்டிங் ஃபார் த கிளியரன்ஸ், கிளியர் பண்ணிட்டாங்க. கமலி கிட்ட பால், கமலி ஹெட்டர். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கமலி, இப்போ இந்த பர்ஸ்ட் ஆஃப் பேஸ். ஓ, அங்கே ஒரு 360 ட்ரை பண்ணாங்க, அது நியர்லி ஒர்க்ட். ஆமா, நம்பர் 16 இஸ் பவுடி இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன். ஆமா, சதீஷ் குமார் நல்ல ரெண்டு பேரும் ஓடி போல வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணி செமையா ஆடுனாங்க. வண்டர்ஃபுல்லான ப்ளே பை பவித்ரா ஆஃப் சேதேஃப்சி. ரொம்ப அழகா கம்போஸ்டா விளையாண்டு அந்த ஒரு டைட் ஏரியால இருந்து ஃப்ரீ ஆனாங்க. அவங்க ரெண்டு பேரும் வரும்போது கூட அவங்க செம சாலிடா நின்னு பால் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது அவங்க ப்ளேலே. எலிசபெத், எலிசபெத் ஆக்சுவலா இதுதான் தப்பு பண்றாங்க சேதேஃப்சி. They think they can easily run through players. ஆனால் போலீஸ்கிட்ட அது நடக்காது. ஏன்னா பாடி வைஸே அவங்க வந்து நல்ல ஃபிசிக்கல் டீம். ஸோ ஒரு ஷோல்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி போயிடும். ஆமாம், பால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. லேட்டாக கால் போட்டாங்க. ஐ திங்க் தே வில் பி அன் எல்லோ. எஸ் இட் இஸ் த செகண்ட் எல்லோ ஆஃப் த கேம். நீங்கள் பார்க்கலீங்க, ஸோ உங்களுக்கு ரெண்டு வாட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரி வந்து பிளேயரை ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கார்டை. அது செம்ம லேட்டாக ஸ்விங் பண்ணாங்க. அதை ஸ்விங் பண்ணாங்க, கரெக்ட். பட் ஆனால் அது ஒரு அன்இன்டென்ஷனலான இதுதான். பாலுக்காக தான் பண்ணாங்க. ஆமாம், நான் லைக் கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம வந்து விளையாடும் போது லைக் நம்ம அன்இன்டென்ஷனலாக ஒரு ஃபவுல் பண்ணிட்டோம். ஆனால் அது வந்து அந்த பிளேயருக்கு வந்து செம்ம இன்ஜுரி ஆகி அந்த பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. ஓகே, லைக் பிளேயரோட மைண்ட் செட் வந்து அங்கே செம்மையாக டிஸ்டர்ப்டிவாக இருக்கும்ல. சில டைம்ஸ் வந்து வேணுக்குன்னு அடிக்கும்போது ஃபவுல் வாங்கி அடிப்பாட்டா பரவாயில்ல. ஆனால் சில டைம்ஸ் வந்து அவங்க தெரியாமல் பட்டு அந்த பிளேயருக்கு ஆங்கிளோ வெளில போகிறாங்கன்னா வந்துட்டு அது அவங்களுக்கு வந்து செம்மையாக இதுவாகும். ஆமாம், ஆக்சுவலாக அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அந்த ஒரு எத்திக்கல், நல்ல எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீ சொல்கிறது வந்து மிஸ்டேக்கில் நடக்கிறத யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி விளையாடும் போது தெரியாமல் போடுறது, பட் தெரிஞ்சு போடுறது தான் பண்ணக்கூடாது. ஆஃப் சைட் தெரிஞ்சு பண்ணுறத வந்து வன்மையாக இது பண்ணுறதுக்கான ரூல்ஸ் தான் இருக்குது. பட் தெரியாமல் பண்ணுறது கண்டிப்பாக கேமில் எப்போவாது நடக்க தான் செய்யும். ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்போர்ட்டு, கான்டாக்ட் ஸ்போர்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நோ கான்டாக்ட் ஸ்போர்ட்லேயே அடிபடுறதை பார்க்குறோம். ஸோ கான்டாக்ட் ஸ்போர்ட்டில் வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம் ஃபார் இன்ஜுரிஸ் டு ஹேப்பன். என்ன அது, அது வந்து ப்ராப்பராக டக்குன்னு அட்டன் பண்ணுறதுக்கு தான் ஃபிசியோஸ், பீப்புள் மஸ்ட் பீ தர். அதுதான் அது.
முக்கியம். டக்குன்னு ஒரு ஒரு இன்ஜுரினா என்ன பண்ணணும் அது வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபுட்பால் மக்கள்லேருந்து அதுதான் நம்ம மொதல் விஷயமாக அடுத்து பண்ண போகிறோம். பிளேயர்ஸ், கோச்சஸ், ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட் எய்ட், பேசிக் ஃபஸ்ட் எய்டை வந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன். கீப்பர் அங்கே வெளில வர ட்ரை பண்ணாங்க, சிப் இருக்குமா, ஒரு கிராஸ், ஆனால் கீப்பர் கலெக்ட்ஸ் பால், சரண்யாஸ் குயிக் டு ரியாக்ட். எனக்கு வந்து மெண்டோசா ஆஃப் சென்னை எஃப்சி அவர் அடிக்கிற கோல்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி பல கோல் அவர் அடிப்பார், அவர் இங்கேயே அடித்து சட்டையை கழட்டி ஓடினதுலாம் ஞாபகம் இருக்குது. பல கோல்ஸ் இந்த மாதிரி கீப்பர் வந்து ஒரு டைலமாவில் இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா போதும் மெண்டோசா வந்து தெரியுது கீப்பர் கிட்ட நீ பாலுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு விங்ல எடுத்துட்டு போனது. திருப்பி ஒரு சுமித்ராக்கு போட்டியா நானும் ஓடுவேன் அப்படின்னு பிளேயர் பால் போகாம வெயிட் பண்ணிட்டாங்க. நீங்க போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க எலிசபெத் கிட்ட. அதாவது ரெஃபரி நின்ன உடனே இவங்க பால் நிறுத்திட்டு மற்றவங்கள போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. அண்ட் கமல் இப்போ பால் விங்கில் எடுக்கிறாங்க. கமலி எஸ் நிறைய ஓடுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம், கமலி வந்து நிறைய ஓடுறாங்க, ஆனால் பால் கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னு இன்னும் கொஞ்சம் கம்போஷர் தேவை. ஏன்னா அந்த வகையில் எனக்கு வந்து கவிதா ஆஃப் மினர்வா ரொம்ப பிடிக்கும். பால் கிடைக்கும் போது ரொம்ப கம்போஸ்டாக விளையாடுவாங்க. ஆமாம், 17 கவிதா. ஆனால் அவங்க மட்டும்தான் சம கம்போஸ்டாக ஆடுற மாதிரி தெரியாங்க. அவங்க மரகதர்ஷினி மட்டும்தான் லைக். ஆமாம், அது வந்து அதான் டீம் சப்போர்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா டீம் ஃபுல்லாகவே டிஃபென்ஸில் பேனிக் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த பால் இது இருக்காது இருக்காது. த்ரோ இன் டூ சேது எஃப்சி. சேது இந்த ஹாஃப் ரிலேட்டிவ்லி குவைட்டாக தான் இருந்திருக்கு. ஸ்விங் ஆஃப் த பூட் தான் சுமித்ரா. ஆனால் சுமித்ரா நீங்கள் உங்களை பக்கத்துல விட மாட்டேன்னு விளையாடுறாங்க. ஐ திங்க் 28 சுனிதா சர்க்கார் தேவனேர்தா. லாஸ்ட் டைம் ஒரு ஷாட் பார்த்தோம் அவங்க கிட்ட இருந்து, ஒரு ஸ்க்ரீமர் அது ஆக்சுவலி. அதாவது நெட்டு கிளியலை அந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே போக்பாலாம் அடித்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே டாப் கார்னர் அது. போக்பாவை தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது, இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் சில் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நம்ம போக்பானாலே கான்ட்ரவர்சி இருந்த மாதிரி விஷயங்கள் தான். லெட் ஹிம் பி ஹிம்செல்ஃப் அப்படின்னு அப்படிங்க பெருந்தன்மையாக ரோஹான் சொல்கிறான். ஏன்னா அவன் டெய்லி ஆலியை பார்த்துருக்கான். பார்த்துருந்தேன், அவ்வளோதான், பார்க்க முடியல. இப்போ ஒரு பால், அற்புதமான பாலு, பட் இந்த வாட்டி கீப்பரை வர சொல்லிட்டாங்க பவித்ரா. ஓ, பால் ஸ்லிப் ஆச்சு. மழை பெய்யுது, மழை நல்ல அழகாக மழை தூருது. எலிசபெத் அங்கே ஸ்பின் பண்ணி போகிறாங்க. எலிசபெத்துக்கு போட்டியாக ரெண்டு டிஃபெண்டர்ஸ், நோ நான்சென்ஸ் கிளியரன்ஸ். அவங்க சேஃபாக இருந்துக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பால் அவங்க கீப்பர் கிட்ட போட்டு இது பண்ணிருக்கலாமோ. ஓகே, ஸோ த்ரோ இன் சுமித்ரா த பால். ஓ, சுமித்ராவுக்கு ஸ்லைடு ட்ரை பண்ணாங்க தமிழ்நாடு போலீஸ்லேருந்து. சுமித்ரா இஸ் இன்வைட்டிங் டேக்கிள்னு சொல்லலாம், ஏன்னா சென்ட்ரலில் உள்ளே போனாலே டேக்கிள். ஓ, வண்டர்ஃபுல் த்ரூ பால், கோல் கீப்பர் இஸ் அவுட் ஆஃப் லைன். வில் இட் பி அ கோல்? ஓ வண்டர்ஃபுல் லாஸ்ட் மினிட் டேக்கிள், பட் இட் இஸ் இட் அ பெனல்டி? இட்ஸ் அ ஃப்ரீ கிக் அட் த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ். இஸ் அ பிளேயர் ஆல் ரைட்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. Right about the time when she was about to pull the trigger. கிட்டத்தட்ட கோல் போகுதுன்னு இது பண்ணாங்க. வெல்கம் கோகுல். கரெக்டாக உள்ளே வரும் போதே ஒரு வேற லெவல் ஃபீலு. கோகுல், உன்னால் மழை பெய்கிறத பார்க்க முடியுதா? எஸ்ண்ணா,
தெரியுது மலை, நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட் விளையாடுறதுக்கு. இவ்வளோ நாள் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடின பிளேயர்ஸ்க்கு ஆகின ஒரு இதுவாக இருக்கும் இன்னைக்கு. Red card. It's a red card. First red card of the tournament. Oh no. It is for Paudi. If I'm right, I just want to confirm. Yes, it's not Paudi. Who is the player? Paudi, na, it's not Paudi. Oh, it is. If I'm right, it's Pavitra. But we'll have to check. Yes, confirmation. Panano. So, kittathatta 30 minutes. Sedu FC vandu one man down level arno. Yes, but... ஃப்ரீ கிக் டு தமிழ்நாடு போலீஸ். ரொம்ப அன்வான்டான ஃபவுல் தான் நினைக்கிறேன் இப்போ நான். அது ஆமாம், தே ஆர் லீடிங் 3-0. ஒரு கோல் அடித்தாலும் லைக் இட்ஸ் நாட் மச் டேமேஜ் அவங்களுக்கு, பட் அவங்க ஃபவுல் பண்ணதில் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆனால் இப்போ இந்த ஃப்ரீ கிக்கை பொறுத்து தான் எல்லாமே. இது கோல் போச்சுன்னா நல்ல ஷாட். பட் அவங்க வந்து ஃபார் சைட் ஆஃப் போஸ்ட்டு போகாமல் கோல் கீப்பரா நியர் ஆக்சுவலாக பயங்கரமாக மழை பெய்யுது, அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய பனிமூட்டமாக தான் தெரியுது, கொஞ்சம் சேஃபும் பண்ணணும். இப்போ பெட்டரா இருக்குது. எஸ் எஸ், ஸோ சேது எஃப்சி பிளேயிங் வித் ஒன் மேன் டவுன் அகேன்ஸ்ட் வெரி ஃபார்மிடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போலீஸ். ஆக்சுவலி நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை, நிறைய டீமுக்கு கிடைக்கல அகைன்ஸ்ட் சேதோசி. ஒரு ஷாட் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஏன்னா கீப்பர் வந்து ஆஃப் லைனில் இருக்காங்க. ரொம்ப அவங்க வந்து இந்த டிடபிள்யூலே ஒரு பக்காவான ஸ்வீப்பர் கீப்பர் அப்படின்னா அது வந்து சேதோசியோட தேவி தான். அவங்க ஒரு நல்ல ஸ்வீப்பர் கீப்பர். ஆமாம், ஆக்சுவலாக பாதி வாட்டி அவங்க லாஸ்ட் மேன் டிஃபென்ஸ் மாதிரி தான். அவங்க வந்து லாஸ்ட் மேன், நல்ல பால் பிளேயிங் கோல் கீப்பர் ஆல்சோ. ஓகே, தமிழ்நாடு போலீஸ் ஆர் ட்ரைங் டு கேபிட்டலைஸ், பட் எந்த அளவு பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும். எஸ், டைமை கடத்துகிறாங்க. ஜெர்சி நம்பர் 13 கௌசல்யா, த ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு ஆஃப் டிடபிள்யூஎல். ஒரு அன்வான்டான ஒரு ஸ்டாட் தான் அவங்க பேருக்கு, ஆனால் டீமுக்காக ஒரு ரெட் கார்டு டீம்னுவாங்க. பட் என்ன தான் சொன்னாலும் இந்த சுச்சுவேஷனில் வந்து அவ்வளோ நெசஸரியாக கேட்டால் கிடையாது தான். பட் சம்ஹவ் நவ் இட்ஸ் அபவுட் கேம் மேனேஜ்மெண்ட் தான் சேதுவுக்கு. எல்லா த்ரோயின் எல்லா ஃப்ரீ கிக்கும் ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. எஸ், டைமை ஓட்டணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. சுமித்ரா அஸ்த பால், சுமித்ரா ஒரு நல்ல நல்ல த்ரூ பால், சுமித்ரா சர்க்கார் நினைக்கிறேன். எஸ், இஸ் ஷீ கோயிங் டு ஷூட்? நோ, ஷீ வெயிட்ஸ், ஷீ வெயிட்ஸ், she waits and cuts for the options. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல, முன்னாடி பின்னாடி பார்த்தாங்க. நல்ல சூப்பர் பால், ஆஹா, வண்டர்ஃபுல் டர்ன், வண்டர்ஃபுல் டர்ன். எஸ், வண்டர்ஃபுல் டர்ன். அப்படியே அந்த மொமெண்டம்ல அவங்க ஓடி இருக்கலாம். ஆக்சுவலி பால் எடுத்துட்டு கொஞ்சம் மறுபடியும் ஓ நோ, ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பால் தான் இந்த பால்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஸ்பெஷலி when they are one man up. எஸ், சாரி, one woman up. சோ பட் ஸ்டில் சேது லுக்ஸ் வந்து சாலிட் சாலிட், ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் ஆம்பியன் சவுண்டு செம்மையாக கேட்குது. எஸ் கண்டிப்பாக, இந்த தடவை ஆம்பியன் சவுண்ட் ஜாஸ்தியாகவே ஒரு 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 நல்ல ஸ்டெப், ஒரு த்ரூபால்கான ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நினைக்கிறேன், நீங்கள் டிஎன் போலீஸ் வந்து மேலே ஏறுறாங்க பாருங்கண்ணா, தேர் புஷிங் த டீம். ஆமாம் ஆமாம், ஏன்னா ஓகே பர்ன் ஆனால் எல்லாம் ரெடி பார்க்கலன்னு சொன்னேன், ஹெட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னும் ஆக்ரோபேட்டிக் கோல் தான் நம்ம இன்னும் பார்க்கல. ஃபார் த குட் ஐ ஹோப் சொல்கிறாரு. இந்த டோர்னமெண்ட்டில் எல்லோ பார்த்துட்டோம், ரெட்டு பார்த்துட்டோம், ஆக்ரோபேட்டிக் கோல் தான் பார்க்கல. பார்த்துடலாம். ஓ, அகைன் த்ரூ பால்கான சான்ஸ், பட் குட் ரெக்கவரி, நல்ல நல்ல ரெக்கவரி ரன் பை நதியா. நதியா நல்ல ஒரு 1-2. எஸ், ரொம்ப டைம் பின்னாடி ஆனியோ அப்படிங்கிற கால் யூஷுவலாக கொடுப்பாங்க விளையாடும் போது. ஸ்டில் சுமித்ராவோட டிசிஷன் மேக்கிங் வந்து எங்கேயுமே தவறல. சுமித்ரா தான் ஒரு பில்லர் ஃபார் தி டீம்ல இருந்து இன்னொரு விங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் எஸ், ஈவன் இஃப் இட்ஸ் ஆஃப் சைடு, அங்கேருந்து ஒரு பாலை வந்து ஷீ ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க விங்க. ரொம்ப நெசசரியான
சேது எஃப்சி பெஞ்சில் ஆக்டிவிட்டி நடக்குது, வார்மப்புக்கு ரெண்டு பிளேயர் போயிருக்காங்க, ஒரு சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபென்சிவ் சேஞ்சாக தான் இருக்கும்ண்ணா. ஆமாம், சுனிதா சர்க்கார் அந்த போல் நினைக்கிறேன். மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமாம், 26 சப்னம் ராய் அவங்க லெஃப்டில் விளையாடுறது, சுனிதா சர்க்கார் கிடையாது. ஜஸ்ட் அ கரெக்ஷன். ஓகே, சப்னம் ராய். சப்னம் ராய், ஓகே. கமலி ஸ்டில் டேக்கில் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தி கோ ஃபார் த பால், பட் பாலை எடுக்கிற சான்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சுமித்ரா ஆக்சுவலி பவித்ரா ஹஸ் த பால், நல்ல நல்ல பாடி சார்ஜ் சார்ஜ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இப்போ டக்குன்னு ஒரு பால் எடுத்தாச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. ஐ திங்க் டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் பவித்ரா அகைன் த ஷோல்டர். எஸ் அவங்களுக்கு சதீஷ் குமார் இன்பரசி, இது இன்பரசி இந்த ஷோல்டர் போடுறது. எஸ் ஜெர்சி நம்பர் 16 வந்து சதீஷ் குமார். அவங்க கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஸ்பான்டேனியஸாக டிசிஷன் எடுக்கல. த்ரோ இன் டு சிடிஎஃப்சி தேவநேதா ராய். தேவநேதா ராய் கொஞ்சம் ரொம்ப இறங்கி ஆடுற மாதிரி இருக்கு அவங்களோட யூஷுவல். ஆமாம், ஏன்னா ஒரு மேன் டவுனுங்கிறதுனால ஷி சப்போர்ட்டிங். ஆக்சுவலி ஷி இஸ் எ ஸ்ட்ரைக்கர். ஓ, நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்டர்செப்ஷன். போலீஸ் புஷிங் இன். சூப்பர் ஃபேக் தேர். நல்ல பாஸ் பட் நல்ல கிளியரன்ஸ் ரீச் ஆகல. நல்ல ரன். இன்பரசி இன்பரசி ஒரு ஒரு ஷோல்டர் ட்ரை பண்ணுறாங்க, பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. சப்னம் ராய் வெயிட் பண்ணி சுமித்ரா பால். சுமித்ரா சுமித்ரா அட்டெம்ப்ட். போலீஸ் அகைன் கிளியர் த பால். ஆக்சுவலாக இந்த கிளியரன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஒன் மேன் அட்வான்டேஜ், ஷார்ட் பாஸ் போட்டு விளையாடலாம். அவங்களுக்கு கேப்பபிளான பிளேயர்ஸ் இருக்காங்க பேசிக்கலி. இப்போது 3 அட் த பேக் விளாட்றாங்க. சேது சி நல்ல மூவ் ஃபார் த குட் ஐ ஹோப். ஆமாம், அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கோட்டா சிஸ்டம் இருக்குது. இவ்வளோ பிளேயர்ஸ் முடிய அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் விளாட்லாம். அதே மாதிரி நம்ம ஊர் பிளேயர்ஸ் வந்து கேரளா லீகில் விளாட்றாங்க, கர்நாடகா லீகில் விளாட்றாங்க. ஆன் சைடு ஆன் சைட் கமலி, கமலி ஷாட் எடுக்க முடியல. கமலிக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. கமலி அகைன் வித் பால். வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. கார்னர் ஃபார் தமிழ்நாடு போலீஸ். கமலிக்கு நல்ல சான்ஸ். ஐ திங்க் I don't think that was a direct red card. Foul, it was definitely yellow card, but not all red. இல்லை, அது டைரக்ட் ரெட் கார்டு தான், ஏன்னா அது வந்து ஈஸி கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வந்து ஒன் ஆன் ஒன் விசஸ் கோல் கீப்பர் ஜீனஸ் போஸ். அந்த அந்த ஷாட்டை வந்து அவங்க எஸ் அண்ட் அ ஃபவுல் வாஸ் ஃப்ரம் பிஹைண்ட். பின்னாடி இருந்து வந்து ஃபவுல் போட்டிருக்காங்க. ஸோ எனி ஃபவுல் யூ டேக் பின்னாடி இருந்து ஃபவுல் பண்ணாலே மினிமம் ஒரு ரெட் கார்டு எல்லோ கார்டாச்சு ஆர் வார்னிங் ஆச்சு இருக்கும். அண்ட் அது வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ். எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ். ஸோ பெனால்ட்டிலேருந்து தப்பிச்சாங்க. ஏதோ ஒரு அவங்க இன்டென்ஷனல், ஏதோ ஒரு கொஞ்சம் லக் இருக்குண்ணா சேது எஃப்சிக்கு. அந்த கன்சீட் பண்ணாமல் தப்பிச்சிடுறாங்க. ஐ திங்க் அது இந்த வாட்டி பிரேக் ஆகுமான்னு தெரியல. நல்ல சேவ். ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வாட்டி தேவிக்கு ஒரு ப்ராப்பர் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஓ வாவ் வாவ், வாட் எக்ஸைட்டிங் கேம். சுனிதா சர்க்கார் வித் தி பால் டு எலிசபெத். எலிசபெத் எலிசபெத் ஒரு ட்ரிபிள். ஓ சக்சஸ்ஃபுல் ட்ரிபிள். நல்ல டர்ன், நல்ல பால். ரிட்டர்ன் பால் ஆஃப் சைடு. ஆஃப் சைடு. ஆஃப் சைடு. சேது எஃப்சி கோச் ஷேக்கிங் ஹிஸ் ஹெட். ஐ திங்க் ஹி ஃபீல்ஸ் அதர்வைஸ். ஓகே, தேர் இஸ் கோனா பி டூ சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் சேது எஃப்சி. லெட்ஸ் see. யா, ராகுல் குமார் வந்து கரெக்டா சொல்லிருக்காரு, டினைங் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் தட்ஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி ரெட் கார்டு. ஸோ ரெண்டு சப்ஸ்டியூஷன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேனேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எஸ் சேது எஃப்சிக்கு. சி த நேராக வராங்க. தட்ஸ் ஷோர். ஜெர்சி நம்பர் 30. போலீஸ் வந்து ஒரு பயங்கர டஃப்பான ஒரு கேம். ஓகே, ஒரு சான்ஸ் இருக்கு. செம்ம மூவ். நல்ல நல்ல ஒரு நல்ல கம்போஷர் பை பாவடி. சூப்பர் கம்போஷர். சூப்பர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது இல்ல. ஹெட் பண்ணா அது அவங்க பேசிக். இந்த டிடபிள்யூல ஒன் ஆஃப் த காமஸ்ட் சென்டர் பேக் அவங்களும் கூட மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு சொல்லலாம். ஆமாம், நல்ல
அட்டெம்ப்ட் டு ப்ளே த பால், பட் போலீஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஃபிசிக்கல் டியூவெல்லாம் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். என்ன அவங்க பால் பொசிஷன் வைக்கும் போது பாலை ரீட்டைன் பண்ணுற ஸ்கில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்களோட. அட்டாக்கிங் ஓ சூப்பர், நல்ல ப்ளே பை இன்பரசி. இன்பரசி உள்ளே வந்து பயங்கர த்ரெட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். உள்ள வந்ததுலேருந்து ஷீ இஸ் புஷிங் புஷிங் புஷிங். எஸ் எஸ், அதனால தான் அந்த சேஞ்ச் நடந்திருக்கு ஆப்வியஸ்லி, நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ தேர் இஸ் கோன் பி டூ சப்ஸ்டியூஷன்ஸ் ஃபார் சேது எஃப்சி. நம்பர் 23 நம்பர் 26 இன்ஸ்டெட் ஆஃப் 26 சப்னம் ராய் இஸ் அவுட் அண்ட் 23 இஸ் இன் லெப்சா இஸ் இன். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ செகண்ட் சப்ஸ்டியூஷன் இஸ் தேவ்நிதா ராய், ஜெர்சி நம்பர் 9 இஸ் அவுட். ஜெர்சி நம்பர் 30 அபிலாஷா மெஹ்ரா இஸ் இன். ஓகே, ஒரு மிட்ஃபீல்ட் சேஞ்ச் அண்ட் ஒரு அட்டாக்கிங் சேஞ்ச் நடந்திருக்கு. பத்மித் அவங்க பேர். எஸ் ஓ, நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். இங்கேருந்து பார்க்குறக்கு எங்களுக்கு நல்ல அட்டெம்ப்ட் மாதிரி தெரியுது, பட் பால் வெளியே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து. எஸ் இந்த மாதிரி ஷாட் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன், இந்த மெயினாக டிடபிள்யூவில் தான் பார்க்குறேன். சிக்னேச்சராகவே வச்சுருக்காங்க ஒரு பிளேயர் எஸ்டிஐடியில், லெஃப்ட் விங்கர் அவங்க சொன்னாட்டுறாங்க. அவங்க பேர் மில்சியாவானா? ஆமாம். எஸ், அவங்களோட லெஃப்ட் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆ, ஸ்ட்ராங். ஆ, நல்ல சான்ஸு. ஃபஸ்ட் டச் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. அது மட்டும் உள்ளே வந்திருந்ததுன்னா அவங்க ஓடி வந்த ரன்னுக்கு நல்ல ஒரு நல்ல அட்டாக்கிங் ட்ரான்சிஷன் ஃபார் சேது எஃப்சி. 1-2 விளையாடுறாங்க. சுமித்ரா, சுமித்ரா ஒரு டிஃப்ரெண்ட் பிரெயின் தான் ஃபுட்பாலில். இந்த ஷீ இஸ் ஆல்வேஸ் அலைவ் இன்சைட் தி கேம். ஆமாம், அவங்க ஷீ நெவர் சீம்ஸ் டு அந்த ஒரு அப்படியே கேம் விட்டு அவுட் ஆக ஜோன் போகிற மாதிரி இல்லை, ஃபுல் டைம் வரைக்கும் அவங்க விளாட்றாங்க எல்லா மேட்சும். நல்ல அத்லெட்டாக இருக்காங்க, ஸ்கில்லும் இருக்குது, சூப்பர் ட்ரிபிள். ஓ, நல்ல ஒரு இன்வர்சி கேக்குறாங்க. அந்த ஸ்பீட்ல தான் எனக்கு தெரிஞ்சு சேதோசியோட டிஎன் புலிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்வர்சி விங்ல கேக்குறாங்க. எஸ் இன்வர்சி ஹஸ் தி பால், கண்ட்ரோல் பண்ற கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. சுமித்ரா அகைன் சர், சுமித்ரா, சுமித்ரா சூப்பர் டிரைவ், சம்ம டிரைவ் ஆக்சுவலி. அது மெஹ்ரா கிட்ட இருக்கு பால், மெஹ்ரா டு எலிசபெத், ஆஃப் சைடு, ஜஸ்ட் ஆஃப் சைடு, அது கொஞ்சோண்டு. ஓகே, தேர் இஸ் எ ஷாட் அடித்த பிறகு ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு. ஐ ஹோப் இட்ஸ் நாட் சீரியஸ். த்ரோ பால் அட்டெம்ப்ட். ஓ, ஷாட் அடித்ததுக்கு அடுத்தது. ஆமாம் ஆமாம், அது வந்து பிரீன் ஃபெய்டுன்னு நீங்கள் அழகாக இங்கிலீஷில் சொல்கிறீங்க, நாங்கள் ஆட்டு மூலன்னு தமிழில் இன்னும் அழகாக சொல்லுவோம். அந்த வேர்டுக்கான ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ யா, கோட் மென்டாலிட்டி பேசிக்லி. அதை நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த டிசிஷன் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சுச்சுவேஷன். எனக்கு அந்த ஒரு டேக்கில் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து சூப்பர் கப்பில் வந்து வால்வர்டே வந்து மொராட்டாவை வந்து ஒரு ஸ்லைடிங் டேக்கிள் போடுவார் ஃப்ரம் பிஹைண்ட். பட் அந்த ஸ்லைடிங் டேக்கிள்னால தான் அந்த ட்ராஃபியே ஜெயிச்சிருப்போம், ஜெயிச்சிருப்பாங்க ஆக்சுவலி ரியல் மேட்ரிட். ஸோ அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது 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 நல்ல வேர்டு மாதிரி தான், ஆட்டு மூலங்கிறது வந்து கோட் மென்டாலிட்டிங்கிற வேர்ட் மாதிரி தான். நீங்கள் அந்த இது பார்த்தா சிமியோனியே வந்து தலையை தட்டி அமுச்சு விடுவா வால்வர்டேவை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இன்டெலிஜென்ட்டான. எஸ், சிமியோனே இருந்தாலும் அந்த ஒரு மூவ் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ரீசெண்டாகவும் நான் பார்த்தேன் ஏதோ ஒரு லீக்லேயும் இதே மாதிரி நினச்சி, பாக்ஸுக்கு வெளியே ஒரு ஜம்ப்பு தான், ஓ லாங் ஜம்ப் மாதிரி ஜம்ப் பண்ணி காலை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிளைமேட் வந்து ஒரு ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்கு, ரொம்ப. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மண்டே லீவ் விட்டதுனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க வீட்டில் இருந்து அப்படின்னு. எஸ் எஸ், இயற்கையே அதுக்கு துணை போகுது. எஸ், ஸோ எஸ், சேது எஃப்சிக்கு இன்னும் ஒரு 15 minutes இருக்குது கன்சீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ஒரு கோல் அடித்தா கூட அது வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு பெருமையான ஒரு மூமெண்ட் தான். லெட்ஸ் சீ, தே ஹேவ் ரொம்ப அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது, அடிக்கலாம். இன்பரசி வந்து ரொம்ப
பயங்கரமான பிளேயராக இருக்காங்க. நான் பார்த்த முடிய நம்ம அவங்க சப்ஸ்டியூட்டாக உள்ளே வந்திருக்காங்க போலீஸ்க்கு. ஆனால் அவங்க வந்ததுலேருந்து அவங்க வந்ததுலேருந்து அவங்க பாலை லூஸ் பண்ணவே இல்லை. பால் எடுக்கும் போதெல்லாம் அந்த ஒரு வாட் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாங்க அவங்க பாலை ஹேண்டில் பண்ணுற விதத்தில். சுமித்ரா இஸ் ஆன் த பால், நோபடி சீம்ஸ் டு பிரஸ் சுமித்ரா. ஆமாம், அது ஆக்சுவலாக எப்படி சொல்ல அந்த ரீஜனில் சுமித்ரா ப்ரெஸ் பண்ண வேணாம். எஸ் அவங்களுக்கு லைக் சம்டைம்ஸ் புரியுது, ஷீ இஸ் வெரி நல்ல அபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு, டக்குன்னு ட்ரிபிள் பண்ணுவாங்க, டக்குன்னு ஷீ கேன் சேஞ்ச் டைரக்ஷன். பட் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் தே கேன் ப்ரெஸ் ப்ரெஸ். அண்ட் அவங்க விளையாட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பிரைம் ஈடன் ஹாசார்ட் கேம் மாதிரி தான் தோணுது. இல்லைண்ணா எனக்கு செல்சியில் ஹாசார்ட் ஒரு சில லைக் ஒய்டு ஒரு பிளேமேக்கர் வந்து ரொம்ப இது சொல்கிறேன்ல, பட் ஒரு ஜிடேன் டைப் சொல்லலாம். ஏன்னா ஜிடேன் சீம்ஸ் டு பி அ பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் அண்ட் ஓகே லாஸ்ட் பி ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 15 மினிட்ஸ் கிட்டே இருக்கு. எஸ் த்ரோ இன் டூ சேத் எஃப்சி ஜெஸ்ட் நம்பர் 16 ஷி ஹஸ் பின் வெரி குட் திஸ் கேம் பவித்ரா. ஆக்சுவலாக நம்ம இந்த சென்டர் பேக் அதனால் விங் பேக்ஸு ஓ டிஃபெண்டர்ஸ் பார்க்குற ஒரு டம்மி அழகான ஒரு ட்ராப் ஆஃப் ஷோல்டர். அது வந்து ரிஸ்கியான மூவ் கூட. ஆமாம், ஏன்னா சரியா உங்களுக்கு நல்ல ஸ்ப்ரெட் ஆஃப் ப்ளே. பட் அகெயின் பவித்ரா இஸ் த பால் எலிசபெத் கரெக்டா மேரா மேரா ஓ சாரி இட்ஸ் லெப்சா லெப்சா சாரி லெப்சா. இன்னும் கொஞ்சம் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணி ஆடலாம். பால் கிடைக்கும் போது சும்மா தூக்கி அடிக்காமல் அவங்களுக்கு ரூட் ஒன் போகணும்னு அவசியமே இல்லை. லெப்சா சேசிங் த பால் இன்சைட் த பாக்ஸ், லெப்சா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நல்ல கட் பேக் கட் பின்னாடி போட்டாங்க அந்த பாலை. ஏன் பவித்ரா பின்னாடி ஷோல்டர் செக் பண்ணிவிட்டு பால் ஏன் சுமித்ரா. சுமித்ரா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சுமித்ரா சர்க்கார் கேமுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் இட்ஸ் அ கார்னர் கார்னர் ஃபார் கார்னர் ஃபார் சேத் எஃப்சி. எஸ் பாவடி மேலே ஏறிட்டாங்களா ஏறிட்டாங்க. சீம்ஸ் டு தேர் எய்மிங் த பால் பாவடி கிட்ட. எப்படியாச்சும் அந்த பால் நியர் போஸ்ட் கிட்ட போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எலிசபெத். அதே மாதிரி தான் நடக்குது. ஆனால் பீட்ஸ் எவ்ரி ஒன். ஐ திங்க் இவ்வளோ தூரம் பொசிஷனே சேர்த்து வைக்கக்கூடாது. பேசிக்லி ஒன் மேன் டவுனு. பட் போலீஸ் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஏன்னா ஒன் மேன் டவுனில் இவ்வளோ பால் பொசிஷன் வைக்கிறாங்கன்னா அபிலாஷா மேரா 2 லெப்சா லெப்சா கிட்ட பால் பட் வந்து ஒரு டாக்கிள்ட் வெல் பை நதியா 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 ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதாவது பாஸ் பண்ணி அவங்களே போய் ரிசீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எஸ் அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. பாக்குறக்கு ஒரு ஸ்மார்ட் மூவ். த்ரோ இன் டு சேது பவித்ரா அந்த த்ரோ இன் எடுக்க வராங்க. So next match ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சாக தான் இருக்கும். ஆமாம், தமிழச்சி வர்சஸ் எஸ்டிஏடி எஸ்டிஏடி. இதுவும் ஒரு கிளாஷ் ஆஃப் டூ பவர்ஃபுல் டீம்ஸ்னு சொல்லலாம், ஈக்குவலி பவர் டீம்ஸ்னு சொல்லலாம். எஸ்
throw-in to CDFC. Yes. Sorry. Free kick to Tamil Nadu Police. நான் பாலை இவங்க கலெக்ட் பண்ணுவேன். ஸோ தமிழ்நாடு போலீஸ் இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, ஒரு கோல் அடிப்பாங்களா? சி, அவங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக ஒரு கோலை பார்க்கலாம். பவுடி பவுடி டு பவித்ரா, அகெயின் பவுடி கிட்ட பால், பவுடி டு சுனிதா சர்க்கார், கேன் கிளியர்ட் பை சிஎஃப்சி. It's been given offside. Pain. Mara vandu arpadama irukku oru side la agara maadhiriye theriyala oru side la nama paakrom tamilachi warm up pannit irukanga. Yes. Adutha game ku adutha game 9 am kick off. Some games ready aagudhu. வண்டர்ஃபுல்லான ஒரு காலை பொழுது, அற்புதமான மழை, வண்டர்ஃபுல்லான கேமும் கூட, டைட்டான கேம் தான். ஒரு ரெட் கார்டு பார்த்துட்டோம், இன்னும் இன்பரசி கொஞ்சம் அந்த பால் டிராப் ஆயிருந்தா கூட, எக்ஸாக்ட்லி கொஞ்சம் லாப் ஆயிருந்தா ஒரு பேக் ஸ்பின், அந்த பால்ல ஒரு பேக் ஸ்பின் இருந்திருந்தா அந்த பால் ஸ்லோவாக இருக்கும். பாவடி CDFC வந்து எப்படியோ பிளேயிங் அவுட் ஃப்ரம் தி பேக்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. தே ஆர் வெரி அந்த வித் யூஸ் பண்ணி பண்ணி ஆடுறாங்க. இங்கே பாருங்கள் சுனிதா சர்க்கார் ஒரே ஒரு டம்மியில் வந்து ஸோ இவங்க ரொம்ப பின்னாடி வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. லெப்சா ஆக்சுவலி லெப்சா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்லைட் டேக்கிள், திருப்பி ஒரு ஸ்லைடு, சுமித்ரா சுமித்ரா சுமித்ராவை, ஓ வண்டர்ஃபுல்லான பால் பால், ஓ டிசர்வ்ஸ் த கோல் அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பாஸ், ஐயோ இட் வாஸ் பெகிங் ஃபார் அ டச், யாரும் டச் பண்ண இல்லை. பட் அனிதா, அனிதா டு பவித்ரா, பவித்ரா டு பவித்ரா டு லெப்சாங்கன்னு நான் லெப்சா இல்லை நான் இவங்க மேரா, சாரி மேரா சந்து, நல்ல டக்கி. கோகுல் கரெக்டாக சொல்கிறாரு, சந்தோ இருந்தால் எல்லாருமே தெரியும் சந்தோக்கு. அவங்க பர்சனல் லைஃப்லாம் பேசிடுவாங்க, பிளேயர்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்ற அந்த அளவு தெரியும் அவங்களுக்கு. ஸோ எஸ் சேது வித் 10 மேன் நிஜமாக நல்லா வளர்றாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சதீஷ் குமாரி, ஓ அந்த பால் அவங்க எதிர்பார்க்கல, பின்னாடி பாவடி ப்ரெஸ், நல்ல ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி வந்து அனிதா ஒரு ஒரு ட்ரை அந்த பாலை சரணியாக கம்மி. எஸ் எப்படியாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க, சேது எஃப்சி ரெட் கார்ட் பேட்சை நாங்கள் போட்டுட்டோம். ஆமாம், SDAT also getting ready. Ready. SDAT team-உம் வார்ம் அப் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இந்த மலையில் விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். எஸ், செம்ம ஒரு ஃபீல் இருக்க போகுது. ஸோ தேர்ஸ் அ சப்ஸ்டிடியூஷன் ஃபார் சப்ஸ்டிடியூஷன் சேது 18 அவுட், எலிசபெத் அவுட், ஜெர்சி நம்பர் 14 இன் சுமித்ரா ஆர். அன்னைக்கு நானும் சக்தியும் இப்படி தான் பண்ணோம். அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக வந்து சுமித்ரா வந்து கே சுமித்ரா ஆர் சுமித்ரா அப்படி தான் நாங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இவங்க உள்ளே வந்திருக்கிறது ஆர் சுமித்ரா, ஆர் சுமித்ரா வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இவங்கக்கிட்ட பால் போனால் என்ன சொல்லணும்? ஆர் சுமித்ரா. ஆக்சுவலாக அது நீ சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நம்ம கமெண்ட்ரியில் வந்து பிளேயர்ஸ் எஸ் தப்பா சுமித்ரா கிட்ட பால் இருக்குன்னு நம்ம கரெக்டா நம்ம சொல்லி ஆகணும். சாக்ஸ் கலரு அவங்க எவ்வளவு டேக்கிள்ஸ் போட்டிருக்காங்கன்னு காமிக்குது. எஸ், ஸ்லைட் டேக்கிள்ஸ் அவ்வளவு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு மூவ் பை தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் ஒரு டிலே பண்ணி கொஞ்சம் அந்த பாஸ் அவோட டிலே ரைட்ல வெளியே போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க தமிழ்நாடு போலீஸோட ஸ்ரீபிரியா. எஸ், ஸோ த்ரோ இன் டு சேது எஃப்சி. சேது எஃப்சி நிஜமாலே ஒன் மேன் டவுனாக இருந்தாலும் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து யார் பார்த்துருந்தாலும் அந்த ரெட் கார்டு இன்சிடெண்ட் பார்க்காம பார்த்துருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கே ஃபீல் ஆகிருக்காது. 10 மேன் மாதிரி. ஆமாம், அவங்க சம்மதி மேனேஜ்ட் போலீஸ். இது வந்து தேவையில்லாத ப்ரெஷர் பை
நம்பர் 26 சாரி சுமித்ரா 22 சுமித்ரா சூப்பர்ப் டர்ன் நல்ல டர்ன் யூ காண்ட் பிரஷர் அந்த மாதிரி இருக்காங்க நீ தான் சொன்ன ரெண்டு சுமித்ராக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னு ஓகே கே சுமித்ரா சம்ம டர்ன் தட் இஸ் பெட்டர் ஸோ எஸ்ஏஎஃப்சி லாஸ்ட் லெப்சா ஆன் த ரைட் 4 மினிட்ஸ் ஆஃப் ரைட் ஃப்ளாங்க்ல நார்மல் டைம் ரைட் ஸோ இன்பரசி கண்ட்ரோல் மிஸ் பண்ணுறாங்க ஓ அங்கே ஒரு ஒரு சின்ன ஸ்டெப் இன் டாக்கிள் மாதிரி சி ஸோ சேது ஸ்லோயிங் திங்ஸ் டவுன் அங்கே இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது ஆர் சுமித்ரா போய் காம் காம் ஸ்லோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது எஸ் ஸ்கிப்பர் ரோலை வந்து அவங்க ஷி நெவர் ஃபீல்ஸ் டு டூ கரெக்டு இந்த மாதிரி கிளைமேட்டில் ரெண்டு டீம்ஸும் வார்ம் அப் பண்ணும்போது கிளியராக வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க கிளைமேட் ரொம்ப இந்த மாதிரி கோல்டாக இருக்கும்போது நம்ம மசில்ஸ் ரொம்ப வார்மே ஆகாது ஆமாம் ரொம்ப லேசியாக இருப்போம் ஸோ உள்ளே போயிட்டு நம்ம டக்குன்னு ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் பண்ணும்போது கிராம்ப் ஆகவோ ஆர் ஒரு மசில் புல் ஆகவோ வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ நல்லா வார்ம் அப் பண்ணுங்கிறது தான் நீ சொல்ல வர எஸ் இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி கிளைமேட்டில் ஓகே காற்று இது வரைக்கும் அடிக்கலை அதனால் நம்மளுக்கெல்லாம் மழை பெய்யல பட் இப்போ காற்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நல்ல ஒரு பால் பட் இன்பரசி அந்த பாலை எதிர்பார்க்கல இன்பரசிக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏறிட்டுருக்கு பவித்ரா பவித்ரா டூ ஆர் கே சுமித்ரா கே சுமித்ரா டூ ஆர் சுமித்ரா ஆர் சுமித்ரா டூ அனிதா வண்டர்ஃபுல்லான ஒரு பேசேஜ் ஆஃப் ப்ளே ஆனால் கொஞ்சம் ஓவர் பவர்டு ஓவர் பவர்டு த்ரூ பால் அட்டெம்ப்ட் எஸ் நெக்ஸ்ட் கேமும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் அதில் ஆச்சரியமே இல்லை ஏன்னா ரெண்டு டீமுமே எஸ்ஏடி அகேன்ஸ்ட் எஃப்சி தமிழ் வச்சு சுமித் சிம்லர் ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல டேர்ன் லுக்கிங் ஃபார் ஆப்ஷன் கிடைக்கல அந்த இந்த டைமில் ப்ரெஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஆக்சுவலி ஆமாம் லுக்கிங் ஃபார் ஆப்ஷன் ஸோ அதே ஒரு பர்ஃபெக்டான டைம் டு இன்டர்செப்டர் அந்த ஒரு டாக்கிள் போட பாவடி பார்க்குறீங்க அழகாக முன்னாடி வந்தாங்க பாலை ஃப்ரீயான ஆளுக்கு பார்த்து பிரித்து போட்டு பொசிஷன் போயிட்டாங்க எஸ் இங்கே ஆர் சுமித்ரா ஃப்ளாங்கில் லெஃப்ட் ஃப்ளாங்கில் நல்ல ஃப்ரீயாக இருந்தாங்க நல்ல பால் கிராஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்துதாங்க ஆமாம் அகெயின் சிக்கன் கொஞ்சம் மழை இருக்கிறதுனால கொஞ்சம் பிச்சும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும்ண்ணா ஆமாம் ஆர் சுமித்ரா ஆமாம் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகாது பால் ஆர் சுமித்ராவும் ஒரு நேச்சுரலி கிஃப்டட் லெஃப்ட் சைடட் பிளேயர்னு நினைக்கிறேன் ஓ ஏன்னா ஜஸ்ட் டு ரிமைண்ட் ஸோ யா If I'm so, right, இவங்க இருக்காங்கல்ல ஆர் சுமித்ரா எஸ் தேர் வாஸ் எ சப்ஸ்டிடியூஷன் நம்பர் 18 டிஎன் போலீஸ் நம்பர் 18 உள்ள வந்திருக்காங்க ஸ்ரீபிரியா இன்ஸ்டெட் ஆஃப் இருங்க ஓகே ஸோ ஜஸ்ட் டு ஆட் ஆன் ஆர் சுமித்ரா வந்து ஒரு பிளேயராக இருந்து அப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி நவ் ஷீ இஸ் அ மதர் அண்ட் அதுக்கடுத்து நவ் ஷீ இஸ் கம் பேக் டு பிளே ஸோ அது வந்து ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன் உண்மையை சொல்லணும்னா இங்கே உள்ள பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஒரு கதை இருக்குது ஒரு பயங்கர மோட்டிவேஷன் நம்மளுக்கு உண்மையாகவே எனக்கே இப்போ நீங்கள் சொன்னோன்னே செம்மையாக இருக்கு ஏன்னா அவர் அன்னைக்கு நான் கீழே உட்காந்துருக்கும் போது மிஸ்டர் சீனி மொய்தீன் சார் வந்திருந்தார் ஓகே சார் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஷீ ஷீ ஹர் செல்ஃப் ஷீ வாண்டட் டு பிளே கம் பேக் அண்ட் பிளே ஓகே ஸோ அவங்க வந்து இப்போது கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த ஃபேஷன் ஆமாம் அண்ட் இட் இஸ் அதாவது கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தெல்லாம் பத்தாச்சு இதுக்கடுத்து விளையாடுறது நமக்கு ஸ்போர்ட்டிங் கரியர் கிடையாது அப்படின்னு
யாருமே நினைக்கக்கூடாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம அவங்கள பாராட்டி ஆகணும். ஏன்னா ஷீ இஸ் பேக் ஹியர் பிளேயிங் அட் வித் த ப்ரொஃபஷனல் டீம். எஸ் அண்ட் இன் அ ஸ்டேட் நாட் ஜஸ்ட் அ டீம் சிஎஃப்சியோட விளாட்றாங்க. அது விச் இஸ் நம்ம நேஷன் வைடே ரெக்கக்னைஸ் ஆகிற ஒரு தனி பேர் உள்ள ஒரு டீம். அதில் நம்ம ஸ்டேட் லெவல் ஒரு லீக் விளாட்ற பிளேயர்னால் சும்மா கிடையாது. அதுக்கு ஒரு தனி ட்ரில் அண்ட் ஃபிட்னஸ் லெவல் தேவை. அவங்களோட பேஷன் அண்ட் டெடிக்கேஷன் லெவல் இதுலேருந்தே தெரியுது. ஆமாம், பயங்கரமான மோட்டிவேஷன் நிஜமா. அதாவது ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், எனக்கு 27 வயசு ஆகிடுச்சு, 28 வயசு ஆகிடுச்சு, என் பிளேயிங் கரியர் அவ்வளோதான், 27க்கே அப்படி சொல்லிடுறாங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. பிளேயிங்கை ஸ்டாப் பண்ணிகிட்டே சொல்கிறேன். நம்ம இதில் அவங்கள மட்டும் தான் பாராட்ட வேண்டியது இருக்குது. அண்ட் அவங்க ஃபேமிலி அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே. ஓகே, த கேம் இஸ் ஓவர், இட்ஸ் 3-0. வெல் பிளேட் தமிழ்நாடு போலீஸ் செகண்ட் ஹாஃப் அண்ட் வெல் பிளேட் சேது எஃப்சி. எஸ் நல்ல கேம் ஆஃப் ஃபுட்பால் நிஜமா, இந்த மலைக்கு ஏற்ற கேம். நெக்ஸ்ட் கேம் நம்மளுக்கு போயிடாதீங்க. ஆமா, நெக்ஸ்ட் கேம் 9 மணிக்கு கிக் ஆஃப். எஸ் அதுவும் ஒரு சிமிலர் ஐடியாலஜி உள்ள டீம்ஸ். எஸ் ஸோ வி வில் மீட் யூ ஆல் இன் த செகண்ட் கேம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் மக்களே.